بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب وأنتم لا تنصرون صدق الله العلي العظيم கண்ணியமிக்க சங்கையான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதனுடைய வாழ்வில் ஒரு முக்கியமான வாழ்நாளாகத்தான் வாலிபத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். வாலிபம் என்று சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஞாபகம், ஒரு மிகப்பெரிய ஞாபகம். எந்த அளவுக்கு பெரிய ஞாபகம் என்று சொன்னால், இந்த ஞாபகத்துடையவர்களாகத்தான் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சுவர்க்கத்தில் வயோதிகம் கிடையாது, சுவர்க்கத்தில் கூட வாலிபர்களாகத்தான் இருப்பாங்க. அப்ப வாலிபம் என்று சொல்லக்கூடியது சுவர்க்கத்துக்குரிய வயது. கிழவன் வயோதிபர்கள் அல்லாஹ் சுவர்க்கத்தை கடப்பக்குள்ளேயும் வாலிபர்களாக ஆக்கித்தான் அனுப்புவான். இன்னலக்கும் நீங்க முனாதி ஒரு அழைப்பாளர் அழைப்பாறு சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள நீங்க எதனாலுமே வாலிபர்களாகத்தான் இருப்பீங்க, உங்களுக்கு வயோதிபம் வரவே மாட்டாங்க. சுவர்க்கத்துடைய கன்னிகள், சுவர்க்கத்துடைய பெண்கள், இன்ன அன்ஷா فَجَعَلْنَاهُنَّ أَبْكَارًا غُرُبًا أَتْرَابًا. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுவர்க்கத்துடைய பெண்களும் எப்பொழுதுமே கன்னிகளாகத்தான் இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு நாளும் விதவை என்று சொல்லக்கூடிய ஒன்று ஏற்படவே மாட்டாது. சுவர்க்கத்துக்குரிய வயதுதான் வாலிப பருவம். இந்த வாலிபம் என்று சொல்லக்கூடியதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது, சிறப்புகள். அது ஒரு சிறப்புத்தான், அரிசுடைய நிழல்ல அல்லாஹ் ஏழு பேருக்கு நிழல் கொடுப்பான். அல்லாஹுடைய நிழலை தவிர வேற எந்த ஒரு நிழலும் இருக்க மாட்டாது. மரத்துடைய நிழல், வீட்டினுடைய நிழல், குடையினுடைய நிழல் எதுவுமே இருக்க மாட்டாது. அந்த நிழல் எதுவுமே இல்லாத நாளையில அல்லாஹ் ஏழு பேருக்கு அவனுடைய அரிசுக்கு கீழே எல்லாம் நிழல் கொடுப்பான். அதுல ஒருத்தர் தான் இமாமுன் ஆதிலுன், நீதம் செலுத்தின் ஒரு இமாம், ஒரு தலைவர். அல்லாஹுடைய வழிபாட்டிலேயே காலத்தை கழித்த ஒரு வாலிபன், அல்லாஹுடைய வழிபாட்டிலேயே காலத்தை கழித்த ஒரு வாலிபன், அவருக்கும் அல்லாஹ் அரிசுடைய நிழல்ல நிழல் கொடுப்பான். வாலிப பருவம் என்று சொல்லக்கூடியது நாளை கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா லா யஸாலு கதமா அப்தின், ஒரு அடியானுடைய பாதம் வைத்த இடத்திலே இருக்கக்குள்ளே நாலு கேள்வி கேட்பான். எட்ட தூக்கி வைக்க முடியாது. அந்த இடத்திலேயே உட்கார வச்சு நிப்பாட்டி வச்சு நாலு கேள்வி கேட்பான். அதுல ஒன்று தான் வாழ்நாளை பத்தி கேட்கப்படும். எங்கட வாழ்நாள் பாலியகாலத்திலிருந்து கேட்கப்படும், மௌத்து வரைக்கும் என்ன செஞ்சோம், இதெல்லாம் இந்த கேள்வி கேட்கப்படும். ஆனா இந்த வாழ்நாள் தான் ஒரு பகுதி தான் வாலிபம். அதை பத்தி அல்லா தனிய கேட்பான், அல்லாத பத்தி தனிய கேட்பான். வேற வாலிபம் என்று சொல்லக்கூடியதே ஒரு மிக முக்கியமான காலம், ஒரு மிக முக்கியமான கட்டம். உலகத்தில் நல்ல ஞாபகம் வச்சுக்கொண்டிருக்கோம், கடந்த ஆண்டு, அதாவது நாங்கள் இப்ப இருக்கிறோம் 2012, 2011 ஆண்டு இந்த உலகத்தில் பெரிய புரட்சிகள் நடந்த ஆண்டு, பெரிய புரட்சிகள். 40 வருஷம் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த ஹொஸ்னி முபாரக்கும் அவருடைய ஆட்சி கவுக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக நான் தான் சர்வதிகாரி என்று சொல்லி ஆட்சி செய்து கொண்டிருந்த கதாபியுடைய ஆட்சி கவுக்கப்பட்டது. இதே போல யமன் நாட்டினுடைய ஆட்சி கவுக்கப்பட்டது. இதே போல
அல்ஜீரியாவில் பெரிய ஒரு புரட்சி நடந்தது. இந்த புரட்சிக்கெல்லாம் பின்னால் இருக்கக்கூடியவங்க வாலிபர்கள் தான். உலகத்தில் வாலிபர்களை கொண்டுதான் எதையுமே சாதிக்கணும். வாலிபர்கள் தான் சாதிக்கக்கூடியவர்கள், வாலிபர்கள் தான் சாதிக்கக்கூடியவர்கள். வாலிப பருவத்தை சரியாக பயன்படுத்தினா எதையுமே சாதிக்கணும். இதனால தான் சில இமாம்கள் சொல்றாங்க, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ காலத்தில் ஒரு புரட்சி செஞ்சாங்க. ஒரு புரட்சி மௌத்துக்கு முன்னால ஒரு புரட்சியை செஞ்சுட்டு தான் மௌத்தானாங்க. எப்படிப்பட்ட புரட்சின்னு சொன்னா, ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது, நாங்க எல்லாரும் வரலாறு படித்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு முன்னால சஹாபாக்களை பார்த்தாங்க. சுபஹுடைய தொழுகையில அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தலைமைத்துவத்தின் கீழ் அவங்க இமாமத்தை செய்றாங்க. எல்லா சஹாபாக்களும் பின்னால தொழுது கொண்டிருக்கிறாங்க. இதை பார்த்து சிரிச்சாங்க சரசமங்க, அழகாக புன்முறுதல் பார்த்து சிரிச்சாங்க. ஏன் சிரிச்சாங்க என்று கேட்பதற்கு, ஏன் சிரிச்சாங்க என்ற கேள்விக்கு பல வகையான அர்த்தங்கள் எழுதப்பட்டிருக்கு. சொன்னாங்க, அனஸ்ரது அல்லாஹு தாலானு அந்த வீட்டினுடைய ஜனலை திறந்து திரையை அகற்றி எங்களை பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு பார்த்தாங்கண்டா, நாங்க தொழுகையை விட்டுடுமோவோ என்ற அளவுக்கு நடிக்க ஒரு பயம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில்தான் திரையை மூடிவிட்டு ஜன்னலை மூடிக்கொண்டாங்க. அதுதான் நாங்க நபிகளார கடைசியாக பார்த்தது. ஆனா சிரித்து கொண்டே இருந்தாங்க. சில உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் தெரியுமா சிரித்தாங்க, உலகத்தில் எதை நிலைநாட்ட வந்தேனோ அதை நிலைநாட்டக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அடங்கிட்டேன், அடங்கிட்டேன் சொன்னாங்கத்தானே, சொன்னாங்கத்தான். கட்டத்தில் ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, கனவுகள் காணுவோம், மேலெண்ணங்கள் வைப்போம், இது நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏலாம் எதுக்குமே இல்லை. ஒரு நாள் காபத்துல்லாவில் தொழுகிறாங்க, வாப்பா காபத்துல்லாவில் தொழுகிறாங்க. மக்காவுடைய காலம் 2 ரக்காத்து சுஜூது செய்ய தொழையலாது, தொழுகைக்காக வேண்டி நின்று சுஜூது செய்றாங்க. மக்கத்துடைய காவிர்கள் வந்து ஒட்டகத்துடைய குரலை தொடர்ந்து மேல போட்டாங்க. பாத்திமா ரதி அல்லாஹு தாலாஹா வந்து அந்த முபாரக்கான கையால வாப்பல கழுத்தில் இருந்த அந்த குரலை தூக்கி அகற்றினாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒரு மாட்டினுடைய குடலே எவ்வளவு பாரம், மாட்டு குடலே எவ்வளவு பாரம், ஒட்டகத்துடைய குடல். இதை ஓரமாக்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கி மகளை பார்த்து சொன்னாங்க, மகளே கவலைப்படாதே, உன்னோட வாப்பா எந்த தீனை கொண்டு வந்திருக்கிறாரோ இந்த தீன் லா யபகா பைத்து வபரின் வலா மதரின் இல்லா அதுஹலஹுல்லாஹ். உன்னோட வாப்பா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சத்திய மார்க்கம், இந்த சாந்தி மார்க்கம் எல்லா வீட்டுக்குள்ளேயும் பெய்துதான் ஆகும். எப்ப சொன்னாங்க இது? மகான் அந்த புள்ள எடுக்கும் அல்லாஹ் கேராகட்டும். எப்ப சொன்னாங்க இது? 2 ரக்காத்து காபத்துல்லாவில் தொழிலாள கட்டத்தில். இங்க பாருங்க, அல்லாஹ் இங்க பாருங்க, அல்லாஹ் கேராகட்டும். ரெண்டு ரக்காத்து காபத்துல்லாவில் தொழிலாள கட்டத்தில் சொல்றாங்க, உங்களோட வாப்பட தீனுக்கு ஒரு காலம் வரும், இந்த தீன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பெய்து முறையத்தான் போகுது. எவ்வளவு உறுதி, எவ்வளவு உறுதி! ஒரு முக்மீனுடைய உறுதி இப்படித்தான் இருக்கணும். இந்த ஹக்கான தீன், இந்த ஹக்கான உழைப்பு, இந்த ஹக்கான வேலை, இந்த ஹக்கான சரியத்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பெய்துத்தான் ஆகும் இன்ஷா அல்லாஹ். இதை பார்ப்போம் கண்ணால, இத கண்ணால பார்ப்போம். நீயத்து வைங்கோ, உலகத்தில் புரட்சிகள் செய்யலாம், பெரிய புரட்சிகள் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புரட்சி செஞ்சாங்க. 23 வருஷ காலத்தில் மக்கள் எப்படி தெரியுமா மாறினாங்க? மண்டையோட்டில் சாராயம் குடிக்கிறவங்க
தண்ணி கேட்கிறாங்க உயிரை காப்பாற்றிக் கொள்றதுக்கு, அப்ப நினைச்சாங்க ஏண்ட உயிரை விட மத்தவன் உயிர் பொறுமதியானது, அவனுக்கு தண்ணியை கொடு, அவனுக்கு தண்ணியை கொடு. எப்படிப்பட்ட புரட்சிஞ்சாங்க தெரியுமா? அப்துல் ரஹ்மான் அவர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு எல்லத்தையும் விட்டுட்டு போறாங்க மதீனாவுக்கு, எல்லத்தையும் விட்டா ஒன்றும் இல்லை, எம்டி ஹேண்ட், தீனுக்காக வேண்டி. மக்காவுடைய காவிர்கள் எதையுமே கொண்டு போகவில்லை, போயிட்டு சேர்ந்தாங்க மதீனாவுக்கு. மதீனாவுக்கு போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில மதீனாவில பேய்த்தோட செஞ்ச வேலை தாஹா முஆஹாத், செஞ்சாங்க முஆஹாத். எக்கானமியில பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கியமான பெரிய நடவடிக்கை. ஒரு சமூகத்துடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்போம் என்ன செய்யணும்? அகதிகளாக வந்த மக்களை அங்கிருக்கக்கூடிய மக்களோட சேர்த்து விடுறாங்க. பொருளாதாரத்தை கட்டி எழுப்புற வரைக்கும் அனந்தரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றக்குள்ளமாகத்தான் சொந்த ஞான அனந்தரக்காரராக வரமாட்டாரு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார தன் சகோதரராக நியமித்தாரோ அவரு தான் அனந்தரம் கொள்ளுவார். ஆரம்பத்தில் அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு. என்ன சட்டம்? சொந்த நாடக்கு தம்பிக்கு அனந்தரம் கொடுக்கலாது. நீங்க யார மதீனால மக்காலிருந்து ஒன்றுமில்லாம எம்டி ஹேனோட வந்தாங்களோ அவங்களுக்குத்தான் உங்கள் அனந்தரம் சத்து போகணும். இதை பற்றி உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக ஹுஜ்ஜத்துல்லாஹி பாலிகாவில் ஹஜ்ரத் ஷேஹுல் ஷா வலியுல்லாஹ் முஹஜ்ஜிஸ் ஜஹலவி எழுதியிருக்கிறாங்க. இப்ப எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அகதியா வந்திருக்கிறாங்க, ரிஃப்யூஜியா வந்திருக்கிறாங்க, எல்லத்தையும் இழந்து வந்திருக்கிறாங்க. இங்க ஒரு பணக்கார சஹாபியத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஹா செஞ்சிட்டாங்க. நீங்க இவருக்கு சகோதரர். இந்த அன்சாரி சொன்னார் அவரை பார்த்து, இங்க வா வாப்பா, எனக்கு ரெண்டு ஊடிக்குது, ஒரு ஊட்ட நீ வச்சுக்கோ, எனக்கு இவ்வளோ இவ்வளோ பணம் இருக்குது, இந்த பணத்தில் அறவாசம் நீ வச்சுக்கோ, எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறா, உனக்கு விருப்பம் உண்டா ஒரு மனைவி என தலாக்க சொல்றேன், அவளை எக்ஸாம் முடிச்சதுக்கு பிறகு எவ்வளவு முடிச்சுக்கோ. இவர் இவ்வளோ பெரிய கொடையாளி. அவர் என்ன சொன்னாரு? துல்லனி அல சூக், எனக்கு பஜார காட்டி தந்தது, இது ஒன்று எனக்கு வாழும். இவங்க கொடுக்கிறவங்க அவங்க வாங்குறாக்கள் அல்ல, நாங்க குடும்பம் நாங்க வாங்க மாட்டோம். இதுதான் நபியுடைய புரட்சி. கொடுக்கிற சமூகத்தை உருவாக்கினாங்க, வாங்குற சமூகத்தை உருவாக்கல. அவர் சொன்னாரு, உன் மனைவியும் வாணம், உன் கடையும் வாணம், உன் காணியும் வாணம், உன் சல்லியும் வாணம், துல்லனி அல சூத், எனக்கு பஜாரை மட்டும் காட்டி தந்தது. நபியுடைய புரட்சி அநேகமானவர்கள் 85 வீதத்துக்கு மேற்பட்டவங்க யார் என்று சொன்னா, இவங்க எல்லாருமே 40 வயதுக்கல்ல 25 வயதுக்கு குறைந்தவங்க, எல்லாம் வாலிபர்கள், எல்லாம் வாலிபர்கள். அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள 37 வருஷம், எத்தனை வருஷம்? 37. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வயது 27. உஸ்மானே வலி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வயது 34. அலியே முர்த்தலா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள 10 வயது. ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள 16 வயது. பள்ளியில் 21 வயதுடைய ஒரு பிள்ளைய பள்ளிக்கு தலைவராக போவா?
ஓரமாக்கிடுவோம், கிட்டமாக்க மாட்டோம். ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கிட்டமாக்கிட்டாங்க. இஸ்லாத்தில் அனுப்பப்பட்ட முதலாவது எம்பசிடர், முதலாவது எம்பசிடர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. முதலாவது எம்பசிடர் தூதுவர் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போறாங்க மதீனாவுக்கு. கான முஅல்லிமன், முஅல்லிமா போனாங்க, ஆசானாக போனாங்க. அங்க பேய்த்து மதீனாவில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வரவேற்கிறதுக்கு ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுக்கு போகக்குள்ள அவங்களுக்கு வயது வெறுமனே 21 வயசு தான். எத்தனை வயசு? 21 வயசு. மக்காவுடைய வெற்றி, ஃபத்ஹே மக்கா, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத الناس يدخلون في دين الله افواجا. மக்காவுடைய வெற்றி, காபத்துல்லாவுடைய சாவி கையில, காபத்துல்லா அந்த கண்ட்ரோல், எல்லாரும் அந்த கண்ட்ரோல். மக்காவை விட்டுட்டு வெளியே போறாங்க. மக்காவுக்கு கவர்னரா ஒருத்தர் நியமிச்சாரு. யாருங்க மக்காவுடைய கவர்னர்? மக்காவுடைய கவர்னர் யாரு? அத்தாப் இப்னு உஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அசீத் அல்லது உஸைத், அசீத். அவர்களை அமீரா நியமிச்சாங்க. அவங்களுக்கு வயது வெறுமனே 21 வயசு தான். 21 வயசு. வாலிபர்களுடைய பொறுப்பு மிச்சம் கூட. உஸாமத் இப்னு உஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு 18 வயசு நபி மௌத்தாகக்குள்ள, நரிசன மௌத்தாகக்குள்ள 18 வயது. நாங்க எல்லாரும் படிச்சிருக்கிறோம், புகாரில் படிக்கிறோம், நாங்க எல்லாரும் படிச்சிருக்கோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 மௌத்தாகத்துக்கு முன்னால ஒரு யுத்தத்துக்கான ஒரு ஜமாத் தயாரிச்சாங்க. ஜமாத் ரோமுக்கு போகணும். அலிஃப் லாம் மீம் குலிபத்து ரோம் ஃபி அதனல் அர்ம். அல்லாஹ் அந்த யுத்தத்தை பத்தி குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ரோமுக்கு போகணும், ஒரு ஜமாத்து போக போகுது. ஜமாத்தை தயாரிச்சாங்க. கடைசியாக போ பண்ணின ஜமாத்து, அந்த ஜமாத்துல உமர், அந்த ஜமாத்துல உஸ்மான், அந்த ஜமாத்துல அலி, அந்த ஜமாத்துல அப்துல் ரஹ்மான் அவுப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கத்தக்கன இந்த ஜமாத்துக்கு அமீராக நியமிச்சாங்க. 18 வயதுகளுடைய உஸாமத் இப்னு ஸைத் நியமிச்சாங்க. கொடுத்தாங்க, கையில் எடுத்து கொண்டு போக முடியுங்க, உங்களுக்கு கீழே நிப்பாங்க இவங்க எல்லாரும். சுபஹானல்லாஹ். வாலிபர்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினாங்க. ஓரமாக்கல்ல, ஒதுக்கல்ல. நான் ஊர்ல வெடிக்க மேலையும் கூட சொல்றேன், வாலிபர்களுக்கு பொறுப்பு கொடுங்க, வாலிபர்களுக்கு கொடுத்து பாருங்க. எங்களை விட அழகாக செய்து காட்டுவாங்க, துணிச்சலோட செய்வாங்க, ரத்த உணர்வோட செய்வாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களாக தலைமையில வச்சிருக்கிறான். இன்னும் ஒரு கட்டத்தில் புகாரியில் ஹதீஸ் இருக்கிறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி ஆயிஷா சித்திகாவுடைய விடயத்தில் இட்டு கட்டப்பட்ட சம்பவம். சொந்த தண்ட மனைவியை பத்தி மக்கள் பேசுறாங்க, தண்ட மனைவியை பத்தி மக்கள் கரைக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட சோதனைகளை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமை காத்தாங்க. தனக்கு விருப்பமான மனைவியை பத்தி, மனைவியை பத்தி மக்கள் பேசுறாங்க, ரோட்டில் பேசுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ற வாழ்க்கையில கேட்டுக்கோங்க, வாய சரியா பயன்படுத்துங்க. ஹதீஸுல் இஸ்க் இருக்குது, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய விடயத்தில் இட்டு கட்டப்பட்ட சம்பவம் இருக்குது. இந்த சம்பவம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரே ஒரு பாடம், எங்கட வாய நாங்க எப்படி பாலிக்கோணும். வலா தகிஃப் மா லைஸ லக பிஹி இல்ம், எதை பத்தி தெளிவான அறிவில்லையோ அதை பத்தி வாய் துறக்க வேணும். இந்த காதால கேட்டு வாயால பேச வேணும், இந்த காதால கேட்டு இந்த காதல் விட்டுடுங்கோ. லௌலா இஸ்மிஉதுமூஹு, ஒரு விஷயம் காதல முழுந்த சந்தர்ப்பத்தில் நீங்க சொல்லக்கூடாதா, நீங்க சொல்லி இருக்க கூடாதா, இதை பத்தி நாங்க பேச யாரு, எங்களுக்கு இதை பத்தி பேச தேவையில்லையே, எனக்கு என்ன லாபம் பேசி, அது விட்டுடுங்க அப்படியே, அது விட்டுடுங்க அப்படியே. இந்த சிபாத்தை கொண்டு வாங்க. ஸ்கூல்ல, ஊர்ல, ரோட்டுல என்ன சரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும்,
இத பள்ளிக்கு வெளியே போயிட்டு மாநாடு போட்டு பேசுவானோ. அல்லாவுக்காக சொல்றேன், இந்த பழக்கத்தில் யார பத்தியும் பேசுவானோ, பேசினா என்ன பத்தி பேசுங்கோ, பேசினா இந்த மத்தரை பத்தி பேசுங்க, குறைகளை சொல்லுங்க அந்த ஆழ்த்த பேச்சு. உங்களை பத்தி ஒரு குறை ஒன்று இருக்குது, நான் இது இப்படி அபிப்பிராயப்படுறேன், இது செஞ்சு கொண்டா மிச்சம் நல்லது. நான் இப்ப மதுரைக்கு தொழுதுக்கு பிறகு ஒத்தர் வந்து சொன்னார், எனக்கிட்ட ஒரு மதரசாவுடைய மாணவர், அல்லாஹ் அவருக்கு ஜஸா ஹைர் நசீபாக்கட்டும், அவர் சொன்னார், முஃப்தி சாப் உங்களோட ஒரு சீர் இருக்கிறாங்க வெளிய, அதுல உங்களோட போட்டோ போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. உண்மையில எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது யாரு செஞ்சாங்க, அங்க விற்கிறதெல்லாம் நாங்க பிரிண்ட் பண்ணி விற்கிறதல்ல, யாரோ ஒருத்தர் பிரிண்ட் பண்ணி விற்கிறாரு, அவர் போட்டோ எடுத்துட்டாரு, அவர் போட்டோவை பிரிண்ட் பண்ணி இருக்கிறாரு, எங்களுக்கு தெரியாது. அத நாலு பேருந்த போய் அவர் சொல்லாம நேரே வந்து சொன்னாரு, அல்ல அவருக்கு ஜஜா ஹை நசீபாக்கட்டும். நல்ல வாழ்க்கையில ஞாபகத்தை வச்சுக்கோங்க, ஒத்தண்ட குறைய கண்டா, ஒரு ஆளுடைய மிஸ்டேக்கை கண்டா நேரே பேசி அவர்கிட்ட பேசுங்கோ. நானா தம்பி ஹஜரத் அவர்களே, உங்கள்ட்ட ஒரு மிஸ்டேக் நான் கண்டேன், நான் நினைக்கிறேன் இது தவறு என்று சொல்லி என்ன மன்னிச்சுக்கோங்கோ என்று சொல்லி அவர்கிட்ட பேசி சொல்ல பாருங்க. ரோட்ல கலச்ச வானம், எஸ்எம்எஸ் அடித்த வானம், இமெயில் போவர் பண்ண வானம், அட்ரஸ் இல்லாம கடிதம் அனுப்ப வானம், அட்ரஸ் இல்லாம என்ன செய்ய வானம், சும்மா எழுத வானம், சும்மா எழுத வானம். இந்த பேனா ரொம்ப பொறுமதியானது, இந்த பேனா இருக்குதே ரொம்ப பொறுமதியானது. இந்த பேனாவால தான் சஹீஹுல் புகாரி எழுதப்பட்டது, இந்த பேனாவால தான் சஹீஹுல் முஸ்லிம் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த பேனாவால தான் ஷரஹுல் முஹல்லப் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த பேனாவால தான் தஃசீருல் குர்ஸி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பேனா சும்மா கடிதம் எழுதத்துக்கு தரப்பட்ட பேனாவல்ல, இந்த பேனாவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறான். இந்த பேனா ரொம்ப பொறுமதியானது, இத பொறுமதியா பாருங்கோ. நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனாவின் மீது சத்தியமாக, பேனாவின் மீது சத்தியமாக. இந்த பேனா சும்மா கடிதம் எழுதத்துக்கு தரப்பட்டதல்ல, இந்த பேனா காதல் கடிதம் எழுத தரப்பட்ட பேனா வல்லது. இந்த பேனா அல்லாஹ் குர்ஆனுடைய ஆரம்ப அஞ்சு ஆயத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூராவுடைய அஞ்சு ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். அதுல நாலாவது ஆயத்து என்ன தெரியுமா, அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு உங்களுக்கு படித்து தந்திருக்கிறான். இந்த பேனா கண்ணியமானது, இதனால தான் ஹதீஸ் வந்திருக்கிறது. ஹதீஸுடைய தரம் தப்பத்தி எனக்கு தெரியாது, ஹதீஸ் வந்திருக்கிறது ஒரு ஷஹீதுடைய வாலிலிருந்து கொட்டக்கூடிய அந்த இரத்த துளிய விடவும் ஒரு ஆளினுடைய பேனாலிருந்து கொட்டக்கூடிய அல்லாஹுடைய பார்வையில பொறுமதியானது. ஏன் பொறுமதியானது? இமாம் புகாரியினுடைய பேனாவுடைய இன்னும் மங்கல்ல, அதைத்தான் நீங்கள்ல மோதுறீங்க, அதைத்தான் நீங்கள்ல மோதுறீங்க, புகாரி 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 என்று சொல்லி அதைத்தான் மதரசாவில் ஓதி கொடுக்கிறோம். எனவே வாழ்க்கையில ஞாபகத்தில் வைங்கோ, தேவையில்லாத விஷயத்தை விட்டுடுங்கோ. ஒரு நாளும் பேசவானம், ஒரு நாளும் கரைக்கவானம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுறேன், வாய நல்லத முறையில பயன்படுத்த பார்த்துக்கொள்வோம். அல்லாஹ்ட்ட கேட்போம், அல்லாஹும்ம தஹிர் குலூபனா மினன் நிஃபாக் வ அமாலனா மினர் ரியா வ அல்சினதனா மினல் கதிப், யா அல்லாஹ் இந்த வாயால பொய் பேசுவதை விட்டு பாதுகாத்துடுவாயாக, உண்மையை பேசுவோம். கிதாபுகளை பிறட்டி பாருங்க, கிதாபுல் மனாகிப் ஒரு பாடம் இருக்கிறது, கிதாபுல் மனாகிப் எல்லாருடைய நலவையும் பேசுங்கோ. அபுபக்கர் சித்தீக்குடைய நலவு, உமரே பாரூக்குடைய நலவு, ஆயிஷா சித்தீக்காவுடைய நலவு, ஹசன் ஹுசைனுடைய நலவு, ஹம்சாவுடைய நலவு, அப்பாஸுடைய நலவு, அப்துல்லா பின் அப்பாஸுடைய நலவு, சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த எல்லா சஹாபாக்கள் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய நலவுகளை பேசுவாங்க. நாங்களும் பழகிக் கொள்வோம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உலமாக்கள், இந்த ஊரில் இருக்கிற அந்த உலமாக்கள், மௌத்தா போன உலமாக்களை பத்தி பேசுறது போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்களை பத்தி பேசுங்க. உங்களுக்கு இந்த ஹெதிரியா இருக்கிறது, அங்கே உலமாக்கள் இருக்கிறாங்க, முருசியா இருக்கிறது, அங்கே உலமாக்கள் இருக்கிறாங்க, பாரி இருக்கிறது, பாரியிலே உலமாக்கள் இருக்கிறாங்க. இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்து வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமான சண்டையால் உலமாக்கள் இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், மூத்த உலமாக்கள் மற்றொரு அமரஸ்தானா, அவங்களோட வாப்பா ஒரு ஆடு அஜ்வல்ஸ்தான மகன் இருக்கிறாரு, எங்களுடைய கூட்டங்களுடைய நண்பர். இப்படியாக சொல்ல போனா எனக்கு பேர் தெரியாத உலமாக்கள் பெரிய ஒரு தொகை இருக்கிறாங்க, பெரிய ஒரு தொகை இருக்கிறாங்க. நான் அன்பாக சொல்றேன்,
உலமாக்களை கண்ணியப்படுத்துவோம், உலமாக்களுடைய நலவுகளை பேசுவோம், உலமாக்களுக்கு உதவி செய்வோம், அவங்களுடைய இல்ல கண்ணியப்படுத்துவோம். ஒன்று சொல்றேன், எனக்கு எப்பே ஞாபகத்துக்கு வரும், நான் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கிறேன் சின்ன காலம், 1982 நான் 81 தான் மதரசாவுக்கு போனேன். 82 அக்குருண மதரசாவில் முதலாவது பட்டமளிப்பு விழா நடக்குது. அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு ஆளின் உரை நிகழ்த்த வந்தார் நம் அனைவருக்கும் பிரசித்தமான ஹலீத் அகமது ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இரண்டாவது இலங்கையில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஆலிம் மஷ்ஹூத் ஆலிம் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் உரை நிகழ்த்த வந்தார்கள். நான் சின்னவனாக இருந்தாலும் கூட அல்லாஹுடைய கிருபையினால் அன்றைக்கு அந்த ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க என்றதை எனக்கு இப்பேன் சொல்லேறும். மஷ்ஹூத் ஆலிம் சாப் எஹியாவுல வரக்கூடிய ஒரு பாடத்தை அப்படியே மொழிபெயர்த்து பயானாக செஞ்சார். உலமாக்கள் யார், உலமாக்களுடைய பொறுப்பு என்ன, உலமாக்களுடைய கடமை என்ன, உலமாக்கள் எப்படிப்பட்டவங்க. சொன்னாங்க, மீன் கெட்டா உப்பு போடுவோம், உப்பு கெட்டா என்ன செய்வது என்ற தோணியில என்ற பாணியில அழகான உரை நிகழ்த்தினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னாருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானா. அதற்கு அடுத்ததாக ஹலீத் அகமது ஹஜ்ரத் பயான் செய்தார்கள். அவங்களோட பயான்ல இன்னொரு கருத்து சொன்னார்கள். சொன்னார்கள், நீங்க வாங்க உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கோ, உலமாக்களுடைய குறைகளை பேசவானம், உலமாக்கள் மாசூங்கள் அல்ல தவறு செய்யக்கூடியவங்க, சஹாபாக்கள் மாசூங்கள் அல்ல, சஹாபாக்களால பாவம் நடக்க ஏறுமண்டா, ஏன் உலமாக்களால் பாவம் நடக்க முடியாது, மதருடைய சஹாபாக்களுக்கு பாவம் நடக்க ஏழுமெண்டா, மிஸ்தா ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மதருடைய சஹாபாக்களால பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்க ஏழுமென்றால் ஏன் உலமாக்களால் நடக்க முடியாது. உலமாக்களால் பாவம் நடக்க ஏறும், அவங்களோட பாவத்தையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் தௌவாபாக இருக்கிறான், அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான், அல்லாஹ் ஹஃபூராக இருக்கிறான், அல்லாஹ் கஃபாராக இருக்கிறான். வாழ்க்கையில ஞாபகத்தில் இறங்கோ, உலமாக்களுடைய தவற பேசமான மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, உலமாக்களுடைய தவற நீங்க பேசுவீங்க இருந்தா அல்லாஹ் இல்முடைய கதவை அவங்களோட குடும்பத்துக்கு மூடிடுவான், இல்முடைய கதவை மூடிடுவான். தயவு செஞ்சு சொல்றேன், உலமாக்களை கண்ணியப்படுத்துவோம், பிள்ளைகள் பசியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு குணமில்ல, ஒரு வயிற்று சாப்பாடு குடும்பம் கேட்பாங்க, உங்கள்கிட்ட கேட்கலாம், கபருக்கு தான், அவங்களை கபருக்கு அல்ல, அவங்களை கபருக்கு அல்ல. வாழ்க்கையில ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த வாய சரியா பயன்படுத்துவோம், ஒரு நாளும் தவறா பயன்படுத்த வானம். அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், இந்த ஹதீஸ் இஃப்க் இருக்கிறேன், இந்த இஃப்கூடிய சம்பவத்தில் ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்கள்கிட்ட மஷூரா செஞ்சாங்க, என்ன செஞ்சு கொள்றது. ஒரு மருமகன் உஸ்மான் டைம் பேசி கேட்டாங்க, இரண்டாவது மருமகன் அலி டைம் பேசி கேட்டாங்க. உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு வகையான பதில் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் இதுல தலப்போட விரும்பல்ல என்று குடும்பம்ட்டாங்க. இரண்டாவது மருமகன் சொன்னாரு, மாமா சரியான டென்ஷன் இருக்கிறாரு, ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான டென்ஷன் இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் ஆறுதல் படுத்துவோமே, கொஞ்சம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்போமே என்றதுக்காக வேண்டி சொன்னாங்க. யார் ரசூலல்லாஹ், என்ன ஆயிஷா வௌட்டா வேற பெண்கள் இல்லையா, நீங்க இவ்வளோ பெருசு படுத்தணுமான்னு கேட்டாங்க. இது ஒரு சின்ன விஷயம் தானே, நீங்க அல்லாஹுடைய நபி, உங்களுக்கு வகை வருகிறது, உங்களுக்கு ஜிப்ரீல் வராங்க, நீங்க இந்த விஷயத்தை போட்டு ஏழு விழா அலட்டிக்கொள்ள போறீங்க,
ஆயிஷாட விஷயம் தானே என்று சொல்லி கொஞ்சம் ஆயிஷாவின் மீது சந்தேகத்துக்கல்ல, ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவின் மீது கடுகு மணியளவாவது அல்லது மலைக்கு நான் சந்தேகம் இருக்கல்ல, கொஞ்சம் சொன்னாங்க ஆறுதல் கிடக்கட்டும் என்பதற்காக வேண்டி. ஆனா ஹஜ்ரத் அலிக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதில் அவ்வளவு திருப்தி அமையல. அதுக்கு பிறகு பல பேர்த்த மஷூரா கேட்டாங்க, கடைசியா பேச்சு மஷூரா கேட்கிறாங்க உமரே ஃபாரூக் இடத்துல. இவ்வளவு வரைக்கும் வாய் திறக்கல, ஏன் இது எனக்கு தேவையில்லாத விஷயம், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மறை தற்கு இதுவரைக்கும் உமர் வாய் திறக்கல்ல, நடிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து வாய் திறக்கிற வரைக்கும் அவங்க வாய் திறக்கல்ல, சும்மா இருக்கிறாங்க. ரோட் எல்லாரும் பேசுறாங்க, அதுக்கு நான் பேச தேவையில்ல, ரோட் எல்லாரும் பேசட்டுமே நானே கலைப்பான், சும்மா இருக்கிறாங்க. நபி பேச்சு கேட்கிறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த கல்யாணத்தை உங்களுக்கு செஞ்சு வச்சது யாரு? அல்லாஹ், அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம். அப்ப நீங்க நினைச்சிருங்களா அல்லாஹ் விபச்சாரிகள் உங்களுக்கு முடிச்சு தருவான் என்று சொல்லி, சுபஹானக ஹாதா புத்தானுன் அஸீம், சுபஹானக ஹாதா புத்தானுன் அஸீம் என்ற சுபஹானக என்ற வார்த்தைய, சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சுபஹானக சுபஹானல்லதி என்று சொல்லி அங்க இஸ்ராவ பத்தி சொல்லுகிறான். சுபஹானக என்று சொல்லி அல்லாஹ் இன்னவரத்துல குர்ஆன்ல சொல்றான். மக்கத்து காவிர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் சிலைகளையும் இருக்கிறான், அல்லாஹ் விக்கிரகங்களையும் இருக்கிறான் என்று சொன்ன நேரத்தில் இணை வைக்கக்கூடியவர்களுடைய சிறுக்கை விட்டும் அல்லாஹ் தூமையானவன் சுபஹானக என்ற வார்த்தையை குர்ஆன்ல இரண்டாவது இடத்துல சொல்லிவிட்டு மூணாவது இடத்துல சொல்றான். ஆயிஷாவுடைய அந்த பத்திரித்தனமான அந்த பாக்கியமான பெண்ணுடைய பத்திரித்தனத்தை சொல்லக்கூடிய கட்டத்தில் சுபஹானக ஹாதா புத்தானுன் அஸீம் இந்த ஆயத்து இறங்குதே, இது இட்டு கட்டப்பட்ட படுதூர் செல்லப்பட்ட ஒரு செயல் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் குரானுடைய ஆயத்தில் இறங்கிக் கொண்டே போகுது. நான் அதை பத்தி பேச வரையில்லை, ஆனா ரெண்டு பேருடைய நாக்கு வாய் இந்த விஷயத்தில் பாவிக்கப்பட்ட முறை அலிரலியல்லாஹு அன்ஹு பாவிச்சாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன நீங்க இதை அலட்டிக் கொள்றீங்க, இதை விட்டுடுங்களேன், இது சின்ன விஷயம் தானே என்று சொல்லி பாட் கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறுபக்கம் பேசினாங்க, இந்த ரெண்டு வார்த்தையினுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா உங்களுக்கு, இந்த ரெண்டு வார்த்தையால கிடைத்த பலன் என்ன தெரியுமா, உமர் ரலியல்லாஹு வாயை சரியா பயன்படுத்தினாங்க, அதனால கிடைச்ச பாக்கியம் தான் ஆயிஷாவுடைய வீட்டுள்ளுக்கு கபருக்குள்ள பேசி தூங்குறதுக்கு பாக்கியம் கிடைச்சிட்டு. அதிரதியல்லாஹு இப்படி சொன்ன வார்த்தையை தான் அந்த காலத்தில் வாழ்ந்த யகூதிகள் பிடிச்சுக் கொண்டு சஹாபாக்கள் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. அதான் ஷியா சுன்னி என்று சொல்லி அங்கிருந்து ஆரம்பமாகுது, அங்கிருந்து ஆரம்பமாகுது. வாழ்க்கை நல்லா யாமிச்சுக்கோங்கோ, வாய சரியா பயன்படுத்துங்கோ, கையால் அடிச்ச அடி மங்கும், வாயால பேசின பேச்சு மங்காது, வாயால பேசின பேச்சு மங்காது. நான் என்ன தெரியுமா சொல்ல வந்தேன், உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸுல் இஃப்க் தன் குடும்ப பிரச்சின 18 வயது 16 வயதுடைய உஸாமாவிடத்தில் பேசி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மஷூரா கேட்கிறாங்க, இந்த மனைவியை பத்தி இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது, உன்ட கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. வாலிபர்கள் சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள், எனக்கு பேசுறதுக்கு மிச்சம் இருக்குது, நான் மிச்சம் எழுதி இருக்கிறேன், ஆனாலும் நேரம் இடம் கொடுக்கவில்லை. மிக அன்பாக சொல்றேன் வாலிபர்களே, உங்களோட பொறுப்பு ரொம்ப பெரியது. குர்ஆன் ஓதுகிறோமே, இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது, இந்த குர்ஆனை நாங்கள் விரிச்சு வச்சு ஓதுகிறோம், அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் என்று ஆரம்பித்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்று முடிக்கும் வரைக்கும் இந்த குர்ஆனை நாங்கள் ஓதுகிறோமோ, இந்த குர்ஆன் நபியினுடைய காலத்தில் நபிகளாருடைய காலத்தில் இப்படி இருக்கல்ல. இந்த குர்ஆன் அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு ஆயத்தாக எழுதப்பட்டிருந்தது. இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. புகாரியை பற்றி பார்க்க பார்ப்போம். புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் இருக்கிறது, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் உடன்படுறாங்க, இந்த குர்ஆனை நாங்க ஒன்று சேர்க்கணும், இந்த குர்ஆன் ஒரு புத்தக வடிவத்தில் வரணும், இந்த குர்ஆன் ஒரு கிதாபுடைய வடிவத்தில் வரணும் என்று சொல்லி ரெண்டு பேரும் உடன்பட்டாங்க, ரெண்டு பேரும் இணங்குறாங்க. ஆனா இந்த பொறுப்பை யாருக்கு கொடுப்போம், இந்த பொறுப்பை யாருக்கு கொடுப்போம்,
நான் ஓதுற குர்ஆன் இருக்குதே நபிகளுடைய காலத்தில், நபிகளாருடைய காலத்தில் இந்த குர்ஆன் இப்படி இருக்கல்ல. இந்த குர்ஆன் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் தான் சேர்க்கப்பட்டது. ஆனால் சேர்க்கப்பட்டாலும் யாரு சேர்த்தாங்க, இந்த பொறுப்பை யாருக்கு கொடுத்தாங்க? புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸஹீஹுல் புகாரில ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க, قال الشيخاني لزيد بن ثابت زيد بن ثابت رضي الله تعالى عنه அவங்கள பார்த்து அந்த ரெண்டு அபூபக்கரும் உமரும் ரழியல்லாஹு தஆல அன்ஹுமா ரெண்டு பேரும் சொன்னாங்க, இன்னக ரஜுலுன் ஷாப்புன் லானத்தஹிமுக் லானத்தஹிமுக், உங்களை ஒரு நாளும் நாங்கள் சந்தேகப்பட மாட்டோம், நீங்க ஒரு வாலிபராக இருக்கிறீங்க, இந்த பணியை நீங்க செய்யோண்டு பணியை பாரம் கொடுத்தாங்க. வாலிபர்களே, உங்களோட பொறுப்பு ரொம்ப பெருசு, உங்களோட பொறுப்பு ரொம்ப பெருசு. நான் முன்னால பேசின பாடசாலை விஷயம் மட்டுமல்ல, சமூகத்தில் செய்ய வேண்டிய வேலை மிச்சம் இருக்கிறது. சென்ற வருடம் நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, இந்த கெல்லர் இஸ்லாத்தை பத்தி பேசுறாங்க. இஸ்லாம் எல்லாராலே பேசப்படக்கூடிய பேச்சு, எங்க வைத்து பார்த்தாலும் இஸ்லாமைசேஷன், இஸ்லாமிக் பேங்க், பேங்கை எப்படி இஸ்லாம் ஆக்கேனும், காப்புறுதி இன்சூரன்ஸை எப்படி இஸ்லாம் ஆக்கேனும், அரசியல் எப்படி இஸ்லாம் ஆக்கேனும், இஸ்லாமிய பொருளாதார கொள்கை எப்படி கொண்டு வரேனும், எல்லாருமே இஸ்லாத்தை தான் படிக்கிறாங்க. எல்லாருமே இஸ்லாம் கல்யாணம் தெரிந்து கொண்டாலும் நார்த் அமெரிக்காவில் வெஸ்டர் உலகத்தில் ஃபேமிலி லைஃப் பத்தி படிக்கிறாங்க. அவங்க இப்ப சொல்றாங்க இஸ்லாமிக் ஃபேமிலி லைஃப் தான் லைஃப் என்று சொல்லி, எல்லாரும் இஸ்லாம். அப்ப இங்க இருக்கக்கூடிய உலமாக்கிடத்துல கல்வி மாங்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்றேன். அசருக்கு பிறகு சொன்ன பயாண்ட பாடசாலையை பற்றி சொன்னேன். நாங்க உளமாக்கலாக இருந்தாலும் நாங்கள் இல்லம் படிச்சில்லை, நாங்கள் இல்லம் படிச்சில்லை. உங்களோட சேர்ந்து படிக்க வேண்டிய பாடம் எவ்வளோ இருக்குது, உங்களோட சேர்ந்து கலைச்சி படிக்க வேண்டிய பாடம் எவ்வளோ இருக்குது. நான் சென்ற வருடம் என் ரெண்டு குழந்தைகளை கூட்டிக் கொண்டு நான் 20 நாள் ஜமாத்தில் வைத்திருந்தேன் காத்தாங்குடிக்கு. மர்க்கசுக்கு போனேன், மர்க்க சாலை அனுப்பினாங்க காத்தாங்குடிக்கு கிழக்கு மாகாணத்துக்கு. இப்ப நான் நினைக்கிறேன் 14ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லி நான் தவறு இல்லை மிஸ்டேக் இல்லைண்டா, சுபவுடைய தொழுகைக்கு பிறகு பேராதனை பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய 2 மாணவர்கள் வந்தார்கள். சுபஹானல்லாஹ், வாலிபர்களே லேசா அடுக்கவானம், எல்லாரும் பேசுறாங்க இஸ்லாம், நாங்க உலமாக்கள், நாங்க பெருமைப்பட்டுக் கொள்ளேனும், ஆனா எங்களுக்கு பெருமைப்பட ஒன்றுமே இல்லை, இல்மு படிக்கோணும் சில கட்டங்கள் நிபந்தித்தான். அந்த 2 வாலிபரும் வந்து கேட்டாங்க, முஃப்தி சாப் ஒரு டவுட் ஒன்று கேட்கலுமான்னு கேட்டாங்க. கேளுங்க வாப்பா என்ன டவுட் சொன்னாங்க. ஃபித்ஹுல இருக்குது, நாங்க ஃபித்ஹ பார்த்தோம், ஃபித்ஹ என்று சொன்னா எங்க மதரசாவில் படிச்சு கொடுக்கிற ஃபிக்குடைய கிதாபை காட்டுறாங்க. அந்த ஃபிக்குடைய கிதாபில் இருக்குது, தாய்மார்களே சகோதரிகளே நீங்களும் கவனமாக கேளுங்கோ, உங்களோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இது. அந்த 2 பேரும் கேட்கிறாங்க, ஃபிக்குடைய கிதாபில் இருக்குது வைத்தியம் செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து வாங்க இதும் அந்த வார்த்தை எழுதிக்கொண்டிருக்கிறாங்க, தடாவி மருந்து செய்வதற்காக வேண்டி ஒரு அந்நிய ஆணிடத்தில் மகரம் இல்லாத ஒரு ஆணிடத்தில் ஒரு பெண்ணுக்கு போயிட்டு அந்த உடம்பில் எந்த பகுதியை காட்டோடவோ அந்த பகுதியை காட்டி அவருக்கு மருந்து வாங்க ஏதும் இடம்பாடு இருக்கிறது. ஆனால் நிபந்தனைகளோட பெண் டாக்டர் இல்ல, அப்படிப்பட்ட கட்டத்தில் போக ஏதும் என்று சொல்லி சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. சரி போக ஏதும் ஒட்டுமொத்தமாக கடைசியாக வந்தா போக ஏதும் சரி போகும். கேட்கிறாங்க ஒரு கேள்வி, பிரசவம் என்பது நோயா? பிரசவம் என்பது நோயா? ஒரு பெண்ணுக்கு பிரசவம் வருகிறது, அவர் டெலிவரி கொடுக்க டெலிவரி உள்ள டெலிவரி எடுக்கணும், வயிற்றுல புள்ள தரத்து நிற்குது, அவன் கேட்கிறாரு இது நோயா? முஃப்தி சாப் நோய்க்கு தான் வைத்தியம் செய்யலாம், இது நோய் இல்லையே. நான் கேட்டேன் உங்களோட கிதாபுகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவங்க சொல்றாங்க எங்கட புத்தகங்கள்லயும் இதை இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் நோயாக பார்க்கல,
எப்படி ஒரு சாப்பாட்டை ஒருவர் சாப்பிட்டா 9 மணித்தியாலத்துக்கு பிறகு அது மலமாக வெளியாகுமோ, மலமாக வெளியாகுமோ, இதே போல ஒரு விந்து ஒரு பெண்ணுடைய கருவுக்குள்ள போய்விட்டால் 9 மாசத்துக்கு பிறகு அது குழந்தையாக அவ விரும்பின விரும்பிய வெளியாகத்தான் ஆகும். இது இயற்கையானது, இது நேச்சுரல். கேட்கிறாரு, இப்படிப்பட்ட ஒன்றுக்கு ஒரு ஆணை கிடத்தில பேச்சொரு பெண்ணுக்கு வைத்தியம் செய்யலாமா, காட்டலாமா? சுபஹானல்லாஹ், யாரு கேட்கிறாங்க? இது உலமாக்கள் அல்ல, பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவர்கள். இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பல்கலைக்கழகங்கள் இஸ்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், எப்பயுமே இஸ்லாத்தை படிங்கோ, இஸ்லாத்தை விளங்குங்கோ. இஸ்லாம் என்ன சொல்லுது? நாங்கள் முஸ்லீமாக வாழ வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒன்றையும் சொல்லி சொல்லி அடுத்த தலையங்கத்துக்கு வர விரும்புகிறேன். நான் சொன்னேன், பாடசாலைகள் எல்லாம் பிரிச்சோணும். அப்ப நீங்க கேட்கலும், வெளிகமையில பாடசாலை எல்லாம் பிரிச்சுட்டோம், அங்க இருக்கிற பாடசாலை எல்லாம் பிரிச்சுட்டோம், பல்கலைக்கழகத்தை பிரிக்கலுமா? எங்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போனா சேர்ந்துதானே படிக்கணும், இப்ப என்ன செய்யறது? அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எதை செய்யணுமோ அதைத்தான் நீங்க செய்யணும். அதுக்கு மேல உள்ளத்தை பத்தி அல்லாஹ் உங்கள்ட்ட நிச்சயமா கேட்க மாட்டான். நீங்க முதலாவது உங்களை கட்டுப்பாட்டுல, உங்களை கஸ்டடியில, உங்களை பொறுப்புல, உங்களை பராமரிப்புல இருக்கக்கூடிய பாடசாலையை முந்தி நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்கோ, பல்கலைக்கழகத்தை பத்தி இரண்டாவது யோசிப்போம். அன்பான சங்கையான சகோதரர்களே, எங்களை கட்டுப்பாட்டு நாங்க முந்தி செய்வோம், செஞ்சிட்டு அல்லாட்ட சொல்லுவோம், யாவா எங்களால ஏந்தத்தை நாங்க செஞ்சிட்டோம், இதுக்கு மேலத்தை நீ பார்த்துக்கோனு சொல்லி. பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டிய கட்டம் வந்தா நீங்க போங்கோன்னு நான் சொல்ல இல்லை, நீங்க போக விரும்பினாலும் கூட மார்க்கம் ஒரு முறையை சொல்லி தந்திருக்கிறது. நீ அந்த பையன் எப்படி நடந்து கொள்ளணும்? மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாலிபர் நதிப்பட்டம் கிடைச்சில்ல, மிஸ்ர் நாட்டிலிருந்து மதியனுக்குள்ள வாராங்க. வந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெண்ணோட பேச வேண்டிய கட்டம் உருவாகிச்சது. அவங்க எப்படி பேசினாங்க? கடையில வியாபாரம் பண்றோம், பெண்கள் சாமான் வாங்க வாராங்க, நாங்க எப்படி பேசணும்? நாங்க ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கிறோம், ஒரு மெக்கானிக்கல் ஸ்டேஷன் வச்சிருக்கிறோம், ஒரு பெண்மணி அவட மெஷின் ரிப்பேரா இருக்குது, தையல் மசின செய்ய வாரா, நாங்க அவோடு எப்படி பேசணும்? இது செல்லும் உதாரணமாகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால, வாலிப பருவத்தில நிக்காஹுக்கு முன்னால அந்த ரெண்டு பெண்களை சந்திச்சாங்க. சந்திச்ச கட்டத்தில் எப்படி பேசினாங்க? எப்படி பேசினாங்க? பல்கலைக்கழகம் போறோம், யூனிவர்சிட்டிக்கு போறோம், ஒரு பௌத்த நாட்டில் வாழ்றோம், எங்களுக்கு தனி யூனிவர்சிட்டி இல்ல, அதுக்காக வேண்டி பேசி எல்லாரோடையும் பேசேரும், எல்லாரோடையும் புலங்கேறும், இது ஆகமாக்கப்பட்டது நாங்க சொல்ல இல்ல, நாங்க சொல்றோம் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ரெண்டு பெண்களோடு எப்படி டயலாக் பண்ணினாங்களோ, எப்படி கலைச்சாங்களோ, இதே போல நாங்க கலைச்சுவோம். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, இதை கவனத்தில் எடுங்கோ. மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அந்த ரெண்டு பெண்களை பார்த்து ஓரமானிக்கிறாங்க. ரெண்டு பெண்களும், பெண்களுக்கு தொழில் செய்யலாம், பெண்களுக்கு ஜோப் செய்யலாம், பெண்களுக்கு வேலை பார்க்கலாம், நாங்க 7 ஆண்டு சொல்ல இல்ல, ஆனா நிபந்தனைகள் இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது என்ன நிபந்தனை தெரியுமா? அந்த இடையர்கள் எல்லாரும் பேசி ஒரு கிணத்தை சுத்தி நிற்கிறாங்க, கண்ட கால்நடைகளுக்கு தண்ணி கொடுப்பதற்காக வேண்டி ஒத்தர ஒத்தர முண்டி அடிச்சு கொண்டு ஓட்டி போட்டுக் கொண்டு தண்ணி அல்றாங்க. ரெண்டு பெண்கள் ஓரமா நிற்கிறாங்க, நேருக்கு நேராக நின்று, நெஞ்சுக்கு நெஞ்சாக நின்று, ஆம்பள பொம்பளையாக நின்று நாங்க தண்ணி எல்ல மாட்டோம். அந்த காலத்தில் மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய நபிப்பட்டத்துக்கு முன்னாலேயே, நபித்துவத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் பெண்களுக்கு அனவு சொல்லி கொடுத்தான், பெண்களுக்கு அஹ்ராக் சொல்லி கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மூஸா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க அந்த வாலிபனை, அந்த ரெண்டு பெண்களை பார்க்கிறாங்க, ரெண்டு பெண்களும் ஓரமா நிற்கிறாங்க. இப்ப என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? எங்கட ஊர்ல ஒரு பொம்புல சவுதிக்கு பெய்தா எங்களுக்கு கேள்விப்படுது, நாங்க என்ன செய்யணும்? இப்ப
எங்களோட ஊர்ல ஒரு பொம்புல ஹவுஸ் மேடாக போயிட்டு தாவோம் என்ற செய்தி எங்களை கிடைச்சிட்டு நாங்க என்ன செய்யணும்? இப்ப இத வாய் காது கொடுத்து கேட்கவானம், இத பேசவானம், கேள்வி பட்டுச்சுதா நேர என்ன தெரியுமா செய்யுங்கோ, மூணு பேர் சேருங்கோ, அந்த பெண்ண வீட்டுக்கு போங்கோ, பேச்சு கேட்டுங்கோ, உங்களோட மகள் உங்களோட நோனா உங்களோட மனைவி வெளிநாட்டுக்கு போனன்னு கேள்விப்பட்டோம், உங்களோட பிரச்சனை என்ன, ஏன் பைத்தா, உங்களுக்கு என்ன ஆகணும், என்ன காரணம் என்று சொல்லி காரணத்தை கேளுங்கோ. பள்ளியில் இதை பற்றி பேச வானம், மொத்த கடிதம் எழுத வானம், சும்மா சும்மா மிம்பர்ல ஏறி பயன் செய்ய வானம், நேர வீட்டுக்கு போங்கோ, பேச்சு கேளுங்க. பிரச்சனை என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ரெண்டு பெண்களை கண்டாங்க, சும்மா இருக்கல்ல, அவர்கள் வந்திருக்கு, அரபுகட்டதுகள் வந்திருக்கு, சும்மா இருக்கல்ல. நாங்க அப்படித்தானே ரெண்டு பெண்களை கண்டோம், எங்கேயோ வைத்திருக்கிறாங்க, ஓரமாகிடுவோம், வெட்கம் கெட்டதுகள், ரோஷம் இல்லாததுகள், அப்படி பேசவானம். அது எங்கட பாசை அல்ல, அது எங்கட லாங்குவேஜ் அல்ல, அதமாக ஒழுக்கமாக நாகரீகமாக கிட்ட நெருங்குங்கோ. உங்களுக்கு நெருங்கேறதா, பெரியவங்களை வயதுல மூத்தவங்களை அனுப்புங்கோ, கேளுங்கோ, என்ன உங்க ரெண்டு பேருடைய செய்தி, இங்க ஏன் வந்திருக்கிறீங்க, என்ன நடப்பு, இது உங்களோட தொழில் அல்லையே. அப்ப ரெண்டு பேரும் காரணம் சொல்றாங்க, அழகான காரணம் சொன்னாங்க. நாங்க வந்த காரணம் என்ன தெரியுமா, எங்கட வீட்டுல ஆண்கள் யாரும் இல்ல, எங்கட மாப்பொரு நோயாளியாக இருக்கிறார்கள், நாங்களும் வாழோணும், நாங்களும் வயிற்றுக்கு பசிக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் இத்தால் இருக்கிறேன், என் கணவன் மௌத்தாகித்தாரு, என் கணவன் மௌத்தாகித்தாரு, நான் இத்தால் இருக்கிறேன், என் கணவன் மௌத்தாகக்குள்ள நாளைய தீம்களை வச்சுட்டு பேசிருக்கிறாரு, மூத்தவருக்கு வயது எட்டு, ரெண்டாவதுக்கு வயது ஆறு, எல்லாருமே வயதுல குறைஞ்சவங்க, நானும் விதவையாக இருக்கிறேன், இந்தால் இருக்கிறேன், எனக்கு எந்த வசதியும் இல்ல. அந்த பெண் என்ன செய்ய தெரியுமா, இடியாப்பை சுட்டு காலையில இடியாப்பத்தை கொண்டைட்டு புள்ளைகள் எழும்புறதுக்கு முன்னால ஒரு கடையில போட்டுட்டு வாரா, அவருக்கு இது குத்தம் இல்ல, அவக்கு இது குத்தம் இல்ல, நான் இத்தால் இருக்கிறேன் என்று சொல்லி அவக்கு யாசகம் வாங்கக்கூடாது, யாசகம் கேட்க தேவையில்லை, அவக்கு உழைத்து வாழலாம். இஸ்லாம் அது ஆகமாக்கி இருக்கிறது, இஸ்லாம் அது ஆகமாக்கி இருக்கிறது. இந்த ரெண்டு பெண்களும் சொன்னாங்க, நாங்க வயிற்று உழைப்புக்காக வந்திருக்கிறோம், எங்கட மாப்ப ஒரு நோயாளி கட்டில படுத்திருக்கிறாரு, அவருக்கு எலும்பு ஏதாவது, எங்கட வீட்டுல ஆண்கள் யாரும் இல்ல, பிரச்சனைய சொன்னாங்க. அப்படியா, நாங்க அப்படியா, அப்படி ஓரம் ஆயிடுவோம், அப்படி செய்ய வானம், அப்படி செய்ய வானம். பேச்சு வீட்டுல கேட்டு என்ன காரணம் சொன்னாங்க, நாங்களும் வெளியமையில தான் இருக்கிறோம், எங்களை வீட்டை பாத்தீங்களா, மழை பெஞ்சா தண்ணி கொட்டுது, வெயில் முழுந்தா வெளிச்சம் முன்னுக்கு வருகுது, லைட் இல்ல, எங்களை வீட்டோட குமரை இருக்குது 14 வருஷம், அந்த புள்ளைய முடிச்சு கொடுக்கணும் இல்லையா, ஒரு ஊடுண்டு வேணும், நாங்களும் பார்த்த ஒன்னும் சரிவார் இல்ல, நானும் கடலுக்கு தான் போறேன் மீன் பிடிக்கிறதுக்கு, அந்த மீன் பிடிச்ச வாழ்க்கையில பார்த்தா எங்களுக்கு நாலாந்த செலவுக்கு தான் போதும், இந்த ஊட்ட கட்டிக்கிறோனவே, அதுக்கு நான் பார்த்தேன் என் மனைவியாவது பேய்த்து வரட்டுமே என்று சொல்லி அனுப்பி வச்சேன். அப்படியாண்டு கேட்டு வரவானும், நீங்க சொல்லுங்கோ, உங்களோட மனைவி சொல்லுங்க, நாளைக்கு அடுத்த பிளைட்ல ஏறி வர சொல்லி நாங்க இந்த ஊட்ட கூட கட்டித்தாரோம் இன்ஷா அல்லாஹ். செய்யலதா, ஒரு பெண்ணுடைய கட்ட பாதுகாருங்கோ, ஒரு பெண்ணுடைய ரத்தத்தை பாதுகாருங்கோ, ஒரு பெண்ணுடைய மானத்தை பாதுகாருங்கோ. இந்த கெல்லருமே வட்ட தேசமானாடு போட்டு பிரச்சனையத்தான் பேசுவாங்க, எங்களை ஊர்ல இத்தனை பெண்கள் எல்லாத்தையும் வைத்திருக்கிறாங்க, எங்களை ஊர்ல இத்தனை குமரிகள் இங்க இருக்கிறாங்க, பிரச்சனையை பேசமானம். இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன, இதுக்கு என்ன, இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன ஹல் என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரெண்டு பேரும் ஃபஸகாலஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் தண்ணீர் புகட்டினாங்க, எந்த காசியும் கேட்கல, எந்த காசியும் எடுக்கல, சொன்னாங்க ரெண்டு பேரும் அனுப்பினாங்க, ஓ சரி போங்க, நீங்க ரெண்டு பேரும் பைத்திடம் இங்க இருக்குவாங்க, ஏங்க அப்பா, இதுதான் பாலிமர்கள், இதுதான் யூத், சொன்ன இங்க இருக்க அவசரம் அப்போ. அந்த ரெண்டு பேரும் பேய்த்தாங்க, பேய்த்து வாப்பாட்ட சொல்றாங்க, நடந்ததெல்லாம் வாப்பர் ஆச்சரியமான வாலிபர்,
எங்கட ஊர்ல அப்படி ஒருத்தரை நாங்க கண்டில்ல. எங்கிருந்து வந்தாரோ தெரியா, தண்ணி அள்ளினாரு, கால்நடைகளை கொடுத்தாரு, ரொம்ப சக்தி வாய்ந்தவரு, சுபஹானல்லாஹ், இப்படி என்ன செஞ்சாருன்னு சொல்லி அந்த ரெண்டு பொம்புல புள்ளே வாப்பாட்ட கார்கூசாரி சொல்றாங்க, நடந்ததை சொல்றாங்க. வாப்ப சொன்னாரு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, வெளிகமையில் அப்படிப்பட்டது இருக்கிறாரா, வெளிகமையில் அப்படிப்பட்டது இருக்கிறாரா, நீ தவற கூட்டிக் கொண்டு வாங்க. தாய்மார்களே சகோதரிகளே, இப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க. வாப்ப அனுப்புறார் ஒரு பொம்புல புள்ளைய ஒரு வாலிபரை கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு. குர்ஆன் எங்களோட பேசுது, எங்களோட டயலாக் பண்ணுது, எங்களோட கலைக்குது. அல்லாஹ் சொல்றான், அந்த ரெண்டு பொம்புல பிள்ளைகள்ல இப்ப ஒரு பொம்புல புள்ள வருகிறது, ஒன்று தான் வந்துச்சு, ஒரு பொம்புல புள்ள வருகிறது. இவளோ சென்னா போறோம், ஆனா அல்லாஹ் எப்படி வந்துச்சுன்னு சொல்றாங்க. வந்தேன்னு மட்டும் சொல்ல இல்ல, எப்படி வந்துச்சு, ஒரு பொம்புல புள்ள வந்துச்சுன்னு மட்டும் சொல்ல இல்ல, அந்த புள்ள எப்படி வந்துச்சு, வெக்க நடை போட்டவளாக வந்தால். என்ன நடை? வீர நடை அல்ல, லெஃப்ட் ரைட் இல்ல. என்ன என்ன நடை? வெக்க நடை. குர்ஆனுடைய வாசகம் இது, இது தஃப்ஸீர் அல்ல, குர்ஆனுடைய வாசகம். இந்த வாசகத்தோட நீங்க தொழுக கூடாது, ஆயத்து பூர்த்தியாகாது. அந்த ரெண்டு பேர்ல ஒரு பொம்புல புள்ள வாரா, என்ன நடை போட்டு, வெக்க நடை போட்டவளாக. இன்றைக்கு அந்த வெக்க நடை பெண்களுக்கு இல்லாமலாகிவிட்டது. சில உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு மூணு வகையான ஹிஜாப் இருக்குது, ஒரு ஆணுக்கு ரெண்டு வகையான ஹிஜாப் இருக்குது. நாங்களும் ஹிஜாப் எடுக்கணும், பெண்களுக்கு மூணு வகையான ஹிஜாப், ஆண்களுக்கு எத்தனை ஹிஜாப், ரெண்டு ஹிஜாப் இருக்கு. ஆண்கள் உடுக்க வேண்டிய முதலாவது ஹிஜாப் லிபாசு தக்வா. என்ன லிபாஸ்? லிபாசு தக்வா, லிபாசு தக்வா. ذلك خير. உடுக்கக்கூடிய உடைகள் இந்த ஜுப்பாவல்ல, இந்த தொப்பி அல்ல, இந்த தலப்பாவல்ல, உடுக்கக்கூடிய உடைகள்ல ஆக நல்ல சிறந்த சிறப்பான உடை தக்வாவுடைய உடை, தக்வாவுடைய ஆடை. தக்வாவுடைய உடுப்ப உடுத்தா இந்த வெள்ள ஜுப்பா சூரியனுடைய சூட்டை மறைப்பது போல, இந்த ஸ்வீட்டர் கனமான கம்பளி போர்வை கூல் குளிரம் குளிர் தாக்காம உடம்பை பாதுகாப்பது போல, தக்வாவுடைய உடுப்பு பாவத்தை விட்டு விட்டு பாதுகாக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்தாங்க தக்வாவுடைய உடுப்பு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்தாங்க தக்வாவுடைய உடுப்பு. கேட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள், யூசுப் என்ன பாச்சரியம் இது, நாங்க கொண்டே தொண்டை கிணத்துல போட்டோம், இல்லா போன்னு சொல்லி நீ ஆட்சி செய்தாய். யார் கேட்கிறாங்க இது? யார் கேட்கிறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, சகோதரர் கேட்கிறாங்க, நாங்க கொண்டே கிணத்துல போட்டோம், நீ இல்லா போன்னு சொல்லி நீ என்ன செய்தாய், ஆட்சி செய்றாய். காலு அந்த யூசுப் கால அன யூசுப் கால அன யூசுப் வஹாதாஹி சுபஹானல்லாஹ். குர்ஆன் குர்ஆன் கேட்கிறாங்க, நாங்க கொண்டைத்து கிணத்துல போட்டோம், நீ நாசமா போன்னு சொல்லி நீ பார்த்த ஆட்சி செய்ற இங்க வந்து, இதெப்படி சொன்னாங்க, ஒரு பறவைக்கு ரெண்டு இறக்கைகள் இருக்கிறது போல, யாருடைய வாழ்க்கையில ரெண்டு இறக்கைகள் இருக்குமோ அவர்களுக்கு இந்த இடம் கிடைக்கும். குர்ஆன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாருடைய வாழ்க்கையில தக்குவா இருக்குமோ, நான் தக்குவாவுடையவன், அந்த பெண்மணி முன்னுக்கு வந்தா நான் அவளை விட்டும் விரண்டு ஓடினேன்,
கதவுகள் மூடப்பட்டிருந்தது. ஆரம்பம் சொல்லுது, அந்த பெண் கதவெல்லாம் மூடிவிட்டால் சாவியெல்லாம் கையில் இருக்குது. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கதவின் பக்கமாக ஓடுறாங்க. அல்லாஹ் கதவை திறந்து விட்டான். சுபஹானல்லாஹ். தக்வாவுடைய ஹிஜாப் உடுந்தோ அப்பா, தக்வாவுடைய பர்தா உடுந்தோ, தக்வாவுடைய நிபாஸ் உடுந்தோ. நிபாஸ் தக்வா ஜாலிக கைர். இரண்டாவது ஹிஜாப் என்ன தெரியுமா? இது ஆண்களுக்கும் வேணும் பெண்களுக்கும் வேணும். இரண்டாவது ஹிஜாப் என்ன தெரியுமா? அதான் லிபாஸுல் ஹயா, வெக்கத்தின் உடுப்பு, வெக்கம் என்ற உடுப்பு. இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னஅ மா ஷிஅத. அல் ஈமானு வல் ஹயாஉ குரனா. இதா ருபிதா இதா ருபிய அஹதுஹுமா ருபிய அல் ஆஹர். ஹதீஸ் அவ் கமா கால் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு உடை, வெக்கம் என்றதும் ஒரு ஆடை. பெண்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஆக பெரிய பொக்கிஷம் இது. வெக்கம், வெக்கம், வெக்கம் என்று சொல்லக்கூடிய ஒன்று பாவத்தை விட்டு நீங்களை பாதுகாக்கும். உனக்கு வெக்கம் இல்லையா? எல்லத்தை செஞ்சுக்கோ. இதனால நல்லா சொல்றேன், அந்த மூசாலை இல்லாத அழைச்சி கொண்டு போறதுக்கு ஒரு பெண்மணி வந்திருக்கிறா. வந்து சொன்னா என்ன தெரியுமா? ஆச்சரியமா சொன்னா. வந்தா எப்படி வந்தா? தம்ஷீ வெக்க நடை போட்டவளாக வந்து சொன்னா, என்னோட வாப்பா உங்களை கூப்பிடுறாரு, நீங்க வாங்க போகணும்னு கூப்பிடல. எப்படி நீங்க வாங்க போகணும்னு கூப்பிடல? எங்கட வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடல? என்ன குர்ஆனுடைய லாங்குவேஜ், என்ன குர்ஆனுடைய லஹ்ஜா, என்ன குர்ஆனுடைய சஜ. குர்ஆன் சொல்லுது, வந்து சொன்னாங்க, நான் கூப்பிட இல்ல, இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ரமா ஸஃபைதலனா. எங்களுக்கு நீண்ட தண்ணி போகிறதுக்குரிய கூலி தருவதற்கு எங்க வாப்பா உங்களுக்கு வரட்டுமா? இது குர்ஆன். அதுக்கு மேல ஹதீஸ் இருக்குது, தஃப்சீர் இருக்கு, நான் பேச விரும்பல. ஏன்டா நேரம் இடம் கொடுக்கறதில்ல? அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, ரெண்டு பேரும் போறாங்க, பேசி பாப்பாட்டெல்லாம் சொல்றாங்க. பாப்பெல்லாம் கேட்டாரு, பாப்பெல்லாம் கேட்டு போட்டு வாப்ப சொன்னாரு, நஜௌத்தமின் அல் கௌமி வாலிமீன், நீங்க ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய அட்டகாச அந்த அநியாயக்காரனுடைய ஆட்சியை விட்டு பாதுகாக்கப்பட்டுட்டீங்க, நீங்க பத்திரமா போய்க்கு வாங்கோ, இந்த ஊர்ல வாழுங்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. இப்ப போகக்குள்ளதான் அன்பான சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, அன்பான யோதிகளே, இப்ப கொஞ்சம் யோசிப்போம். இப்ப ஒரு மகள் சொல்ற வாப்பாட்ட ஆச்சரியமான ஒரு பதவி, ஆச்சரியமான ஒரு சம்பாஷணை, ஆச்சரியமான ஒரு டயலாக். வாப்பவோட எப்படி பேசணும், வாப்பவோட எப்படி கலைக்கணும், இதே குர்ஆன் சொல்லி தருகிறது. பிள்ளைகளோட எப்படி பேசணும்? இன்றைக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் பட்டர் பூச விருப்பம் இல்லை. ஏண்டா இன்றைக்கு பட்டர் பூசி 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 பாண்ட சைஸை விட பட்டர் கூடிப்பிப்பேன். தெரியுமா உங்களுக்கு, பட்டர் பூசி 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 என்ன ஆச்சுப்ப, பான் வந்து 10 ounce 10 gram, அதுக்கு மேல பூசிட்டு பட்டர் வரும், 100 gram தாங்கிப்பேன். அதனால பட்டர் பூச நான் விருப்பம் இல்லை. நான் உண்மையை சொல்றேன், எங்கிட்ட அநேகமான வாப்பமாருக்கு பிள்ளைகளோட பேசவும் தெரியாது. அநேகமான வாப்பமாருக்கு எப்படி பேசணும்? இதே படிங்கோ, இதுக்கு ஒரு மார்க்கம், பிள்ளைகளோட எப்படி பேசணும். இதே போல நாங்க பலகோணம் வாப்பமோடு எப்படி பேசணும். பர்வம் நூ அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, 950 வருஷம் தாவத்து கொடுக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். தந்த சொந்த மகனை கூப்பிடுறாரு, சொந்த மகன், அன்பு மகன், வாடா வாப்பா, இஸ்லாத்தை எடுத்துக்கோ வாப்பா, வா வாப்பா, கலிமா சொல்லு வாப்பா, வீதிக்குள்ள வா வாப்பா. அவரும் கூப்பிட்டு இஸ்லாத்தின் பக்கமாகத்தான். நூ அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டதும் இஸ்லாத்தின் பக்கமாகத்தான். அவரும் ஒரு முஸ்லிம் தான். நிராகரிக்கிறான், ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசி கட்டம் கப்பல்
நல்ல வாப்ப இருக்கிறாரு, மகன் தண்ணீர தாண்டு கொண்டிருக்கிறாரு. இப்ப நீங்க கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், அல்லாஹ் எங்களை பண்ணிப்பானாக, எங்களை பாதுகாப்பானாக, அப்படிப்பட்ட நிலைமையை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. இந்த கட்டத்தில் மகன் தண்ணீர தாண்டு கொண்டிருக்கிறாரு, அழிய போறான், மௌத்தாக போறான். இந்த கட்டத்தில் ஒரு வாப்பா எப்படி பேசுவாரு? அடே நசீபு கெட்டவனே, இப்பயாவது வாடா, அப்படித்தானே? உனக்கு இப்பயாவது விளங்கல் இல்லையா, தொலைஞ்சி வா. எங்க வாப்பமாட்ட பேச்சுப்படித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த கட்டத்திலே அப்படி பேசல, அந்த கட்டத்திலே பேசின வார்த்தை அன்பு மகனே, இப்பயாவது கப்பல் ஏறிக்கோ வாப்பா. எந்த யாபுனையு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா யாகூபுக்கு, யூசுப்னுடைய வாப்பா யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களோ, யாபுனையே லா தக்ஸுசு இயாக்கா இஹ்வத்திக்கந்தே, எந்த யாபுனையவ பயன்படுத்தினாங்களோ அதே யாபுனையவ தான் அந்த கடைசி கட்டத்திலையும் தண்ட மகனை பார்த்து சொல்றாங்க, யாபுனையரு கம்மானா, எந்த அன்பு மகனே இப்பயாவது விஷயத்தை விளங்கி கப்பல் ஏறிக்கோ வாப்பான்றாங்க. ஒரு காதிரான வாப்பா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா. அந்த வாப்பா எப்படி பேசினாரு? அதே மாதிரி குர்ஆன் சொல்றான், வாப்பமார் எப்படி பேசணும், பிள்ளைகள் எப்படி கலச்சோணும், பிள்ளைகள் எப்படி டெவலப் பண்ணணும், அந்த வாப்பா பேசினாரு. இந்த மகன் வாப்பாவோட பேசினாரு, யா அபத்தினி மத்த அபுது ஷைத்தான், யா அபத்தி லிமா தஅபுது மா லா யஸ்மா, யா அபத்தி லிமா தஅபுது மா லா யன்ஃபா, யா அபத்தி அன்பு வாப்பா, அன்பு வாப்பா, அன்பு வாப்பான்னு பேசிக்கொண்டே போறாரு. இந்த வாப்பக்கு பொறுக்கேல பைத்தது. இந்த வாப்ப எடுத்தெடுப்புல சொன்னாரு, லா அர்ஜு மன்னக், உன்னை கல்லடிச்சு கொள்ளுவ பார்த்துக்கோ. குர்ஆன், குர்ஆன் ஒரு காதிரான வாப்ப பேசுற பேச்சுது, லா அர்ஜு மன்னக், கல்லடிச்சு கொள்ளுவ பார்த்துக்கோன்னு முகத்தில முடிச்சாம தொலைஞ்சு போவா. இந்த வார்த்தையை நான் பாதிச்சா நானும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காதிரான வாப்பட பத்தியில் உள்ளவன்தான். இவா சொல்றேன், துண்டு துண்டாக வைப்பி நாய்க்கு போட்டாலும் அங்க கொடுக்க மாட்டோம். எங்க வாப்ப சொல்றேன், எப்படி நான் சொல்வதனை நிக்காக செய்யணும், அதை நீ செஞ்சா என்ன முகத்திலே முடிச்சாரு. யார் சொல்றது? பாப்பா. அப்படி சொல்லா, அப்படி சொல்ல அதிகாரம் எங்களுக்கு இல்ல. பாப்ப சொல்றாரு, கல்லடிச்சு கொள்ளுவோம் பார்த்துக்கோ, என் முகத்தில முடிச்சாம தொலைஞ்சு போவாப்போம். இப்ப பார்த்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இதுக்கு பிறகு பாப்பாவோட பேசுறது ரத்தம் இல்ல, கொஞ்சம் ஒதுங்கி நிற்போம். பாப்ப சொல்றாரு முகத்தில முடிச்சாம போன்னு சொல்லி, ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏண்ட வாப்பட முகத்துல முடிச்சாம யாருட முகத்துல நான் முடிச்சேன், வாப்ப சொன்னதுக்கு எனக்கு செய்யலா. வாப்பாவை பார்த்துட்டு சலாமுன் அலைக்கும், வாப்பா உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். அஅத்ஸிலுக்கும், குர்ஆன் ஆச்சரியமானது, அவர் சொல்லல அஹ்ஜுருக்கும், உங்களை விட்டு திரும்பி போறேன், உங்களோட முகத்துல முடிக்க மாட்டேன் என்று சொல்லல. அவர் சொல்றார், அஅத்ஸிலுக்கும், கொஞ்சம் நாளைக்கு நான் ஒதுங்கி இருக்கிறேன். வாப்பாவோட கோபம் இல்ல, ஆனா வாப்பாவை விட்டு கொஞ்சம் நாளைக்கு ஓரமாக நிற்கிறேன், ஒதுங்கி நிற்கிறேன். குர்ஆன் சொல்லி தருகிறது, வாப்பாவோட எப்படி கலச்சோணும், வாப்பாவோட எப்படி பேசணும், பிள்ளையோட எப்படி பேசணும். இதே போலத்தான் அந்த பொங்குல புள்ள சொல்லுது வாப்பாட்ட பேச்சு, வாப்பா எனக்கு இவரை கல்யாணம் முடிச்சாங்க பிடிக்கும், வேலைக்கு எடுத்தா மிச்சம் நல்லா இருக்குமே, எதுக்கு எடுத்தா, வேலைக்கு எடுத்தா நல்லா இருக்குமே. சொல்லுகிறேன், அன்பாக சொல்றேன், ஒவ்வொரு பள்ளியிலையும்
கிடமேல ரெண்டு நாள் குரானுடைய வகுப்பு வைங்கோ. குரான் எப்படிப்பட்ட தெரியுமா? டாக்டர் வீரமந்திரின்னு சொல்லி இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு பௌத்தர் இருக்கிறார். இவர் யார் என்றால் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ், உலக சுப்ரீம் கோர்ட்டுகளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் உடைய வைஸ் பிரசிடன்ட். அகில இலங்கை ஜமியத்துலமா அவர் எழுதின ஒரு புத்தகத்துக்கு அவார்ட் கொடுத்துச்சு. சுபஹானல்லாஹ், அந்த புத்தகத்துல அந்த புத்தகத்தை தமிழ்ல கூட மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நான் உலமாக்களுக்கு சொல்றேன், இந்த புத்தகத்தை வைத்து வாசிக்கும்படியாக. இதுல இஸ்லாமிய ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடியது எப்படிப்பட்டது, இஸ்லாமிய ஃபிக்ஹ் எங்கிருந்து வந்துச்சு, பிரிட்டிஷ் லோ, அமெரிக்கன் லோ, பிரெஞ்சு லோ, ரோமன் லோ என்று சொல்லி உலகத்தில் எல்லா லோவும் இருக்குது. இவர் சொல்றாரு, ஒரு லாயர் ஆகிறதுக்கு இஸ்லாமிக் லோவை நீங்க படிக்காத வரையில உங்களோட லோ பூர்த்தியாக மாட்டாரு, உங்களோட லோ பூர்த்தியாக மாட்டாரு. இந்த புத்தகத்தை எடுத்து படிங்க, இது 800 ரூபாய்க்கு இந்த புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தில் குரானை பத்தி எழுதக்குள்ள அவர் சொல்றாரு, குரான் எப்படிப்பட்ட ஒரு கிதாபு தெரியுமா, குரான் எப்படிப்பட்ட ஒரு தெய்வீக புத்தகம் தெரியுமா. அவர் சொல்றாரு, ஒரு மனிதன் உயர போக போக எல்லைகள் விரிவடைவது போல, உயர போக போக எல்லைகள் விரிவடைவது போல, ஆத்மீகத்தில் வளர்ச்சி காணக்கான குரானுடைய எல்லைகள் விரிவடைந்து கொண்டே போகும். அர்த்தம், உயர போக போக எல்லைகள் விரிவடைவது போல ஆத்மீகத்தில் வளர்ச்சி காணக்கான குரானுடைய எல்லைகள் விரிந்து கொண்டே போகும். உதாரணமாக வச்சுக்கோங்க, இந்த இடத்தில் உட்கார்ந்து பார்க்கிறோம், ரெண்டாம் மாடிக்கு போனா இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கிறோம், மூணாம் மாடிக்கு போனா இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கிறோம், ஒரு விமானத்தில் ஏறி பறந்தா முழு இலங்கையையும் ஒரே பார்வையில பார்க்கிறோம். அப்படித்தான் மேல போக 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 எல்லைகள் விரிவடைந்து கொண்டு போகும். அவர் சொல்றாரு, ஆத்மீகத்தில் வளர்ச்சி காணக்கான, ஆத்மீகம் வளர வளர குரானுடைய எல்லைகள் விரிந்து கொண்டே போகும். குரானுக்கு வரைவிலக்கணம் இருக்கிறது, அது ஆத்மீகத்துடைய வளர்ச்சிக்கு பின்னால் உள்ளது. எனவே உலமாக்களுக்கு அன்பாக சொல்றேன், ஒவ்வொரு பள்ளி வாசலையும் இன்றைக்கு இந்த பள்ளியில் ஒரு குரானுடைய வகுப்புண்டா, நாளைக்கு அந்த பள்ளியில ஒரு ஃபிக்ஹுடைய வகுப்பு, நாளைக்கு அந்த பள்ளியில ஒரு தஃப்ஸீருடைய வகுப்பு, ஒரு ஹதீஸுடைய வகுப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு உடன்பாட்டுக்கு வருவோம், ஒரு ஒற்றுமைக்கு வருவோம். என்னன்னு சொன்னா, நாங்கள் எந்த வகையான ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தையும் பேச தேவையில்லை. அது ரெண்டு வீதம் இருக்கும், ஒரு மூணு வீதம் இருக்கும், அதை விட்டுடுவோம். 97 வீதத்தில் நாங்கள் உடன்பாடு, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோமே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை பேசுவோமே, அந்த குரானை பேசுவோம், அந்த கலாச்சாரத்தை பேசுவோமே, அந்த பண்பாட்டை பேசுவோமே, அந்த அகலாத்தை பேசுவோமே, அந்த யதார்த்தத்தை பேசுவோமே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளி வாசல்கள்ல குர்ஆனுடைய வகுப்புகள், பள்ளி வாசல்கள்ல ஹதீஸுடைய வகுப்புகள், பள்ளி வாசல்கள்ல சஹாபாக்களை பத்தி, பள்ளி வாசல்கள்ல அகலவைத்த பத்தி நாங்க பேச 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 இந்த உம்மத்துக்கு மத்தியில இஸ்லாத்தினுடைய விழிப்புணர்வு வரும், இஸ்லாத்தை பத்தி விளக்கங்கள் வரும். எனவே அன்பாக சொல்றேன், வாலிபர்களே, உங்களோட வாழ்க்கையில இந்த பாவத்தை மட்டும் செஞ்சிட வானம், எந்த பாவத்தை சொன்னா ஆண் பெண் கலப்புடன் இருக்குது, அது பாடசாலைகள்ல மட்டுமல்ல, பல்கலைக்கழகங்கள்ல மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் ஹராமாக்கப்பட்டது, அதை தெரிஞ்சு கொள்ள பாருங்க. இரண்டாவது ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு வட்டி என்று சொல்லக்கூடிய கொடூரம் எல்லாரையும் ஆட்டி படைச்சிக் கொண்டிருக்கிறது. வட்டி ஹராம் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரு பாப்ப சொல்யூஷன் கொடுத்தாங்க, இஸ்லாமிய வங்கி இருக்குது, அதுவும் பணக்காரனுக்குரிய வங்கி தான், ஏழைக்குரிய வங்கி அல்ல. ஒரு சாதாரண ஒரு ஆளின் வைத்து எனக்கு ஒரு மோட்டர் பைக் வாங்கணும், எனக்கு ஏதும் தாங்கன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாங்கோ, இன்கம் டாக்ஸ் ஃபைல கொண்டு வாங்கோன்னு சொல்லி மதரசாவில 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி இன்கம் டாக்ஸ் கட்டினா பிடிக்கும் பாப்பா. அவர் ஒரு பைக்கில் வாங்கணும், மொட்டை பைக் கொண்டு, அதுக்கு சொல்றாங்க உங்களை 6 மாசம் இன்கம் டாக்ஸ் கட்ட லாஸ்ட் பண்ணியர் இன்கம் டாக்ஸ் ஃபைலையும் 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லி 11,000 ரூபாய் சம்பளம். சின்ன சம்பளம் வாங்குற ஆட்களுக்கு இஸ்லாமிய வங்கி இல்ல, அது பணக்காராக்களுக்கு தான், பணக்காராக்களுக்கு தான் அது. நான் கேட்கிறேன் இந்த சின்ன சின்ன சாதாரண ஆட்களுக்கு, சாதாரண கைத்தல் செய்யக்கூடியவங்களுக்கு, இன்றைக்கு ஜனவரி மாதம் பிள்ளைய ஸ்கூலுக்கு போறோம், அடிஷனல் ஒரு செலவு வந்திருக்குது,
ஸ்கூல் பேக் வாங்கணும், ஷூ ஒன்று வாங்கணும், குடை ஒன்று வாங்கணும், தண்ணி போத்தல் ஒன்று வாங்கணும், ஸ்கூலுக்கு ஒரு டொனேஷன் கட்டணும், 5000 ரூபாய் பணம் வேணும். இன்னைக்கு யாரு கொடுப்பாங்க? இன்னைக்கு யாரு கொடுப்பாங்க? வெளிகமையில ஏறும் ஏற்பாடு இருக்குதா? ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும், யாரும் கொடுப்பாங்களா? சும்மா ஒரு முறை கொடுப்போம், ரெண்டு முறை கொடுப்போம், மூணாவது முறை கண்டா அப்படியே ஓடிடுவோம். அவர் கேட்க முந்தையே சொல்லுவோம், சரியான கஷ்டம் வைக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் காசிக்குமா, அவர்கிட்ட கேட்டுவோம், அவர்கிட்ட கேட்டு அப்ப பாப்பார், ஓஹோ இவர்கிட்ட பல்லு கலத்தேலா, இவர் ஏண்ட பல்ல கலச்சிட்டாரு என்று சொல்லி வேற மொல்ல மல்பாப்போடு வைத்துடுவாரு. நான் கேட்கிறேன், சதக்கா கொடுக்கறத விடவும் கடன் கொடுக்கறதுக்கு 18 மடங்கு நன்மை கூட, 18 தானே இவரு மாஜாவது ரிவாயத்து, 18 மடங்கு நன்மை கூட. சதக்காவுக்கு 10 மடங்கு மாபாரும் ஹதீஸ் வந்திருக்கிறது. சதக்கா கொடுத்தா கேபிட்டல் திருப்பி கிடைச்ச மாட்டா, கடன் கொடுத்தா கேபிட்டல் திருப்பி கிடைச்சும், ஆனா நன்மை கூட. இந்தியாவில் இருக்கிற இங்க இஸ்லாமிய வங்கி இருக்குது, ஏழு மண்டா வைத்து கிடந்த பாப்போம் காசு தள்ளி சொல்லுவாங்க, காசு நாங்க கொடுக்கறதில்ல, நாங்க முராபகா செய்வோம், நாங்க இஜாரா செய்வோம், அதுவும் உங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்து நாங்க செய்வோம், சும்மா செய்ய மாட்டோம். நான் கேட்கிறேன் அன்புக்குரிய உலமாக்களே, அன்பான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையிலே நானும் சில மிஸ்டேக் செஞ்சிருக்கிறேன், இப்ப அதை நினைச்சு மனவருத்தப்படுறேன். சில கட்டங்கள்ல மிம்பர்ல ஏறி பிரச்சனையைத்தான் பேசிப்போம், சொல்யூஷனை கொடுத்திருக்க மாட்டோம். நான் சொல்றேன், கொழும்புல வைத்து பாருங்க, நவலோக ஹாஸ்பிட்டலுக்கு, நவலோக ஹாஸ்பிட்டல், நவலோக ஹாஸ்பிட்டலுக்கு பிடிச்சா பிள்ளைக்குது ஒரு பவுனிங் சென்டர், எதிர் சூரிய என்று சொன்ன பவுனிங் சென்டர். ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் என்னை கொடுவாப்பா, ஒரு பார்மசி, ஒரு பேபி ஷாப், அந்த பேபி ஷாப் கொண்டு உள்ள கிடைச்சா அதுக்கு தேவையான சாமான், அல்லது ஸ்நாக்ஸ் ஷாப் கொண்டு சின்ன கடை ஒன்று இருக்குது, சர்பத் விற்கிற பாருங்க, அங்க என்ன ட்ரிங்க்ஸ் விற்கிற மணி சொல்லி இருக்குமாங்கிறது. அங்க இருக்குது பக்கத்தில் என்னன்னு சொன்னா பவுனிங் சென்டர், அடுத்த கடை பவுனிங் சென்டர். என்ன காரணம், என்ன காரணம், உதாரணமா வச்சுக்கோங்க, உங்களோட ஊர்ல நீ கேளும், எந்த ஊர்ல நீ கேளும், ஒத்தர் இந்தியாவுக்கு போறாரு, 6 நாள் பயணம், 1 கிழமை பயணம், மனைவிக்கு என்ன செஞ்சாரு, ஒரு 3000 ரூபாய் பணத்தை கையில கொடுத்தாரு, இதை வச்சுக்கொண்டு சமாளிங்கோ, இந்தியாவுக்கு போயிட்டு வர வியாபாரத்துல போறேன், இந்த பெருமணம் கொண்டு இந்த பொங்கல் இந்த மனைவி அந்த காசை வாங்கி கொண்டு சமாளிக்கிறார். கணவன் பேய்த்து 2 நாளையில 3 நாளையில புள்ளக்கு நல்ல காய்ச்சல், உள்ளக்கு நல்ல காய்ச்சல், டெங்கு அபாயம் இருக்குது. அல்லாஹ் அப்படிப்பட்ட நோயை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, ஆபியத்தான வாழ்வன சீவாக்குவானாக, ஆபியத்தாகவே வாழ்ந்து ஆபியத்தாகவே மரணிக்க தொகை செய்வானாக. இந்த புள்ளைக்கு நோய் டெங்கு வந்துட்டது, டாக்டர்கிட்ட போனா டாக்டர் முதலாவது கேட்பாரு, என்ன செஞ்சு இங்க சக்தி போடுறாரா, ஓ அப்ப ரத்தம் செக் பண்ணணும், உள்ள மட்டும் இதே எழுதுறாரு, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட், பிளட் கவுண்டிங், ஃபுல் பிளட் செக்கிங் எல்லாம் செக் பண்றது போட்டு சொல்றாரு, இதை போய் செக் பண்ணுவோம். லெபார்டரியில போயிட்டு கொடுத்தா சொல்றாங்க, இதுக்கெல்லாம் பில் வருகிறது 4500 ரூபாய், மாப்பிள்ள கொடுத்த எவ்வளோ எவ்வளோ 3000 ரூபாய், அது ஏற்கனவே 3 நாள் முடிஞ்சு 1000 ரூபாய் போயிட்டு கையில் எவ்வளோ இருக்கிப்ப, 2000 ரூபாய். இது மேலோ வேணும் இப்ப பில் செக் பண்றதுக்கு, இது மருந்து வாங்குறதுக்கு அல்ல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு அல்ல, புள்ளேர நோய கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் 2500 ரூபாய் வேணும். சொல்லுங்க பாப்போம் எந்த பள்ளிக்கு போனா கிடைக்கும், சொல்லுங்க பாப்போம் எந்த பள்ளிக்கு போனா கிடைக்கும், எந்த மதரசால கிடைக்கும், எந்த சங்கத்தில் கிடைக்கும். இவ பார்த்த ஒன்றும் இல்ல, அப்படியே ஃபர்தாவுக்குள்ள கைய போட்டா காதுப்ப கலத்தினான், ஃபர்தாவுக்குள்ள கைய போட்டா மாலைய கலத்தினான். இதை கண்டேன் என்ன போல ஒரு ஆடி, அப்ப நான் நினைச்சு கொண்டு அடுத்த கிழமை ஜும்மாவுக்கு தலையங்கம் சரி, அடுத்த கிழமை ஜும்மாவுக்கு தலையங்கம் சரி, என்ன தலையங்கம், பெண்கள் வெட்டம் இல்லாத பர்தாவுக்குள்ள கைய போட்டு இப்படி கலத்துறாங்க, நாங்க கண்ணால கண்டோம் என்று சொல்லி நிம்பர்ல பேசுறது. இதை ஏன் கலத்துறாவாப்பா, இதுக்கு யாரு குத்தவாளிதாப்பா, இந்த குத்தத்துக்கு யாரு குத்தம், குத்தவாளி
அவ கலட்டினா கொண்டு கொடுத்தா எல்லாம் எடுத்து கொண்டு போனா புள்ளையில மருந்து செக் பண்றா அட்மிட் பண்ண வந்துட்டு இப்ப என்ன ஹாஸ்பிட்டல் பில் வந்திக்க எவ்வளோ இவ்வளோ பில் வந்திக்குது என்ன செய்யணும் இப்ப இப்ப ஊட்ட போக வச்சோம் எங்கே வலிக்குதா நீங்க சொல்லேலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்று சொல்லி அவருக்கு பேசிக் கொள்ளலாம் அதுக்கு பழக்கப்பட்டில்லை டெஸ்ட் பண்ணினா அதுக்கு போறதுதான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு வைத்திய அட்மிட் பண்றதுக்கு நான் கேட்கிறேன் எங்க ஊர்ல இது நீக்குதா வெளிகமையில வாழக்கூடிய அத்தனை தலைவந்தர்களுக்கும் அன்பாக சொல்றேன் உங்களோட பணத்தை நீங்க கொண்டு பேங்க்ல வச்சுவீங்க சேஃப் கீப்பிங் பாதுகாப்பாக வச்சுவோமே கரண்ட் அக்கவுண்ட் இருக்கட்டுமே சேவிங் அக்கவுண்ட் இருக்கட்டுமே பிக்ஸ் டிபாசிட் இருக்கட்டுமே அதாவது ஃபாரின் கரன்சி நீக்கட்டுமே சொல்லி எங்கட காசு அங்க வச்சிருக்கிறோம் எங்கட காசுக்கு அவங்க எங்களுக்கு வட்டி தாராங்க எங்கட ஊர்ல உள்ள அதே ஏழை எங்கட ஊர்ல உள்ள ஏழை எங்கட ஊர்ல உள்ள ஏழைகள் அவங்களோட நகைய கலட்டி கொண்டு கொடுத்துட்டு வட்டிக்கு பணம் வாங்கி கொண்டு வராங்க எங்கட காச எங்கட ஊர்ல உள்ள பேங்க் எங்கட ஊர்ல உள்ள ஏழைக்கு வட்டிக்கு கொடுத்து அவங்க வட்டி வாங்கி அவளும் வாழ்ந்துட்டு எங்களுக்கு ஒரு கணக்கத்தாராங்க அந்த பணத்தையா நாங்களுக்கு வாழ போறோம் அன்பாக சொல்றேன் எனக்கு தெரியும் உங்களோட ஊர்ல நாலு பேங்க் இருக்குது உங்களோட ஊர்ல எத்தனையோ பவுனிங் சென்டர் இருக்குது இதுக்குள்ள போற அந்த முஸ்லீம்கள் எங்களுக்கு தெரியும் நான் நல்லாக செல்வேன் நான் பேங்க்ல வேலை செய்யக்கூடிய பேங்க்ல சம்பந்தம் உள்ளவர் எனக்கு நல்லாக தெரியும் அன்புக்குரிய சகோதரே இன்றைக்கு சொல்றாங்க பேங்க்ல உங்களுக்கு தெரியுமா பவுனிங் நடக்கிற ஆக பீக் டைம் என்ன டைம் தெரியுமா அந்த டைம் தான் ஜும்மா டைம் ஆண்கள் எல்லாம் ஜும்மாவில் பெண்கள் எல்லாம் பேங்க் உள்ளுக்கு ஆரம்பிங்கோ ஊர்ல ஆரம்பிங்கோ ஒவ்வொரு தலைவத்தரும் முன்னுக்கு வாங்கோ நான் ஒரு 10 லட்சம் ரூபத்தாரேன் நான் ஒரு 10 லட்சம் ரூபத்தாரேன் இங்குள்ள உலமாக்களை கொண்டு ஒரு சரியா போல் உருவாக்குந்தோ இங்க இருக்கக்கூடிய பேங்க முன்னுக்கு வாங்கோ லைசன் எடுந்தோ நாங்க சொல்லுவோம் இங்க கொடுக்கிறோம் வட்டி இல்லாத கடன் கொடுக்கிறோம் நகையை கொடுந்து வைந்தோ வச்சுட்டு பணத்தை எடுத்து கொண்டு போந்தோ நாங்க நிர்வாக செலவுக்குரிய பணத்தை மட்டும் எடுப்போம் உங்கள்கிட்ட வட்டி அளவிட மாட்டோம் இது எங்க கடன் எடுத்து கொண்டு போந்தோ முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல மாற்று மதத்தர்கள் வந்தாலும் அவங்களுக்கும் கண்ணியமாக கொடுப்போம் சங்கையாக கொடுப்போம் நாங்க சொல்லுவோம் வட்டி இஸ்லாத்தில் எனக்கு மட்டுமல்ல ஹராம் வட்டி உனக்கும் ஹராம் ஓன ரத்தத்தை குடிக்கலாம் விரும்பல எங்கட பள்ளிக்கு வா எங்கட இடத்துக்கு வாங்கோ நாங்க உங்களுக்கு வட்டி இல்லா கடன் தாரோம் ரெண்டு நன்முஸ்லிமுக்கு கொடுங்க பார்ப்போம் உங்களை பத்தி எப்படி பேசுவாங்கன்னு சொல்லி பார்ப்போம் நாங்க குடும்பத்துக்குரிய சோதனை பணத்தை கொடுங்க சம்மாந்துறையில சுமார் 9-8 வருடங்களுக்கு முன்னால இப்படி ஒன்று ஆரம்பிச்சாங்க மஸ்லமுல் இஸ்லாம் என்று சொல்லி வட்டி இல்லா கடன் கொடுக்கணும் என்றதுக்காக வேண்டி சின்ன ஒரு அமைப்புல ஒரு பைத்துல் மால் ஆரம்பிச்சாங்க நான் இந்த மாசம் ஜும்மா வெள்ளிக்கிழமை அதாவது முதலாவது வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி மார்ச் மாசம் 2ஆம் தேதி அங்க பேசியிருந்தேன் அங்க சொல்றாங்க எங்கட சென்ற வருஷத்தினுடைய முழு டிரான்சாக்சன் இருக்குது எவ்வளவு டிரான்சாக்சன் என்று சொன்னா 42 கோடி 42 கோடி பொறுமதியான பணம் எங்கட மஸ்லமுல் இஸ்லாமிய உள்ளுக்கு நாங்க டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறோம் அங்க முதலீடு செஞ்சிருக்கிறோம் நாங்க லாபம் கொடுத்திருக்கிறோம் நாங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறோம் அன்றைக்கு சிறீசா ஆரம்பிச்சாங்க இன்றைக்கு பெரியசாக இருக்கிறது நாளை இப்ப யோசிக்கிறாங்க என்ன தெரியுமா ஒரு முதலீட்டு வங்கியாக எப்படி ஆக்கேலும் என்று யோசிக்கிறாங்க இப்ப நான் சொல்றேன் இந்த வெளிக மேலிக்கக்கூடிய ஒவ்வொரு செல்வந்தரும் வெளியில் இருக்கிறீங்க கொழும்புல இருக்கிறீங்க வெளியூர்களில் வியாபாரம் பண்றீங்க ஊரை கவரீங்கோ நீங்க சொல்லுங்கோ ஒரு போர்வமான மொழியை உருவாக்குங்கோ வட்டி இல்லா கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நாம் உருவாக்குவோம் வெளிகமையில யாருமே வட்டி செல்ல கூடாது அதுக்கு எந்த பணம் எப்பணமாகட்டும் எந்த கல்வி எப்பணமாகட்டும் என்று முன்னுக்கு வாங்கோ இது பணக்காராக்களுடைய மட்டுமல்ல உறவாக்கள் இதை வழிநடத்துங்கோ செல்வந்தர்கள் இதுக்கு பணத்தை கொடுங்கோ புத்திஜீவிகள் உங்களோட ஐடியாக்களை கொடுங்கோ மைக்ரோ பைனான்ஸ் சின்ன லெவல்ல மக்களுக்கு பணவரி செஞ்சு அவங்களை முன்னேற்ற பாருங்க இப்படியான பங்குகள் செய்வது எங்களுடைய மிகப்பெரிய பணி மிகப்பெரிய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதோடு கடைசியாக மிக முக்கியமான ஒரு தலையங்கள் தான் அன்பு பெற்றோர்களே நானும் ஒரு பெற்றோர் எனக்கும் குழந்தைகள் இருக்கிறது அன்பாக சொல்றேன் பிள்ளைகள் பெரிய ஒரு அமானிதம்
இதை நாசமாக்கி விடாதீர்கள். பிள்ளைகள் ஒரு அமானிதம், இதை நாசமாக்கி விடாதீர்கள். கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு பிரியலாம், ஆனா அந்த புள்ளைக்கு உம்மா வாப்பா நீங்க ரெண்டு பேரும் தான். மனைவிய தலாக்கு சொல்ல இயலும், புள்ளைய தலாக்கு சொல்ல இயலாது. குழந்தைகள் அமானிதங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பல வகையான குழந்தைகளை பத்தி சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லி தம்முடைய புள்ளையை பத்தி சொல்றான், இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜக்கரியாவை பத்தி சொன்ன அல்லாஹ் யஹ்யாவை பத்தி சொல்றான். தாவூதை பத்தி சொன்ன அல்லாஹ் சுலைமான பத்தி சொல்றான். சுப்ஹானல்லாஹ். யாக்கோபை பத்தி சொன்ன அல்லாஹ் யூசுஃபை பத்தி சொல்றான். இஸ்ஹாக்கை பத்தி சொன்ன அல்லாஹ் யாக்கோபை பத்தி சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் மாறி மாறி வாப்பா, மாறி மாறி புள்ளைகள், வாப்பா இப்படி புள்ளை இப்படி, வாப்பா இவரே புள்ளை இவரே. எத்தனையோ நபிமார்கள் மகனாக இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு மிக தெளிவாக சொல்றான். ஒன்று மட்டும் சொல்றேன், குர்ஆன் ரெண்டு உதாரணம் சொல்லுது. வரதல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரூ இம்ராத் நூத். உங்களுக்கு வேணுமெண்டா, உங்களுக்கு விருப்பமெண்டா, ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே. குர்ஆன் சொல்லுது உங்களுக்கு விருப்பமெண்டா, உங்களோட பிள்ளைய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை போலே மாற்றிடும், அல்லாஹ் மன்னிப்பானாக. உங்களுக்கு விருப்பமெண்டா, உங்களோட பிள்ளைகளை நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை போலே மாக்கேறும். வாப்பா சொல்றாரு கப்பல்ல ஏறுவாப்பா, அவன் சொல்றான் நான் செத்து மடிஞ்சாலும் உங்களோட பேச்சு நான் கேட்க தயாரில்லை, நான் மௌத்தாக விருப்பம் உங்களோட பேச்சு கேட்க விருப்பம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகனை போலே மாக்கேறும். அவனோட மகனை பார்த்து வாப்பா சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னான் உன்னை அறுத்த குர்பான் செய்ய சொல்லி. அந்த புள்ள சொல்லுது, வாப்பா நான் மௌத்தானாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹுடைய கட்டல் ஹயாத்தாகட்டுமே. அன்பு தாயே, அன்பு சகோதரியே, அன்பான சகோதரிகளே, உங்களை கையில் இருக்குது உங்களோட பிள்ளைகளை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைய போலவும் ஆக்கேலும், அல்லாஹ் மன்னிப்பானாக. உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு வேணுமெண்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகளை போலாக்கவும் வேணும். பிள்ளைகள் அமானிதங்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு குடும்பத்தை பத்தி சொல்றான். ரெண்டு குடும்பம் ஜும்மாக்கள் ஓதும்போ இந்த ரெண்டு குடும்பத்தை பத்தி, ஜும்மாக்கள் ஓதும்போ இந்த ரெண்டு குடும்பத்தை பத்தி. ஆலே இப்ராஹிம் ஆலே இம்ரான், ஆலே இப்ராஹிம் ஆலே இம்ரான். ஆலே இப்ராஹிம் யாரு, ஆலே இம்ரான் யாரு? ان الله اصطفى ادم ونوحا وآل ابراهيم وآل عمران ذريه بعضها من بعض. قران ரெண்டு குடும்பத்தை பத்தி சொல்லுது. ஒன்று ஆல இப்ராஹிம், اللهم صل على محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم. இப்ராஹிமுடைய குடும்பம். இன்னொரு குடும்பம் இருக்கிறது ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். இஸ்காலத் இம்ராத் இம்ரான் ரப்பி இன்னி நலர்த்து மா ஃபி பத்னி முஹர்ரரா. இம்ரானுடைய மனைவி, இம்ரானுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொம்புல கற்பிணியாக இருக்கிறாள், வயிற்றுல குழந்தைய சுமந்திருக்கிறாள். அவ என்ன நீயத்து வச்சா, அவர எம்பிஷன் என்ன, அவர நோக்கம் என்ன? விளமாக்களுக்கு சொல்றேன், இந்த ரெண்டு குடும்பத்தை பத்தியும் குர்ஆன் ஹுத்பாக்கள் ஓதுங்கோ. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொந்தமான குடும்பம், ஜக்கரியாவுக்கு அலைஹிஸ்ஸலாம் சொந்தமான குடும்பம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொந்தமான குடும்பம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொந்தமான குடும்பம். சுப்ஹானல்லாஹ். அந்த குடும்பம் லேசான குடும்பம் அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தை பற்றி உள்ள சூரா. வயிற்றுல குழந்தைய சுமந்து கொண்டு நீயத்து வச்சிரா, கிடைத்தது பொம்புல புள்ள, நீயத்து வச்சா வேறொண்டு, கவலைப்பட்டா ஆத்திரப்பட்டா. அல்லாஹ் அவட நேர்ச்சியை வீணாக்கல்ல, அவட கவலையை வீணாக்கல்ல. அந்த பொம்புளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சிச்சு, அந்த ஆம்பளை புள்ளைய கொண்டு தான் அல்லாஹ் பைத்துல் முகத்திசு சுத்தமாக்கினான். எனக்கு பேச நேரம் இடம் கொடுக்கிறது இல்ல,
ரெண்டு குடும்பத்தை பத்தி பேசும்போ என்ன குடும்பங்கள் இப்படித்தான் ஆகோணம். ஆண் பெண் கலப்படம் கூடாது. அன்பாக சொல்றேன், கல்யாணம் முடிக்க முந்தி, கல்யாணம் முடிக்க முந்தி ஒன்று சொல்றேன், கல்யாணம் முடிக்க வயசில்ல, கல்யாணம் முடிக்க வயசில்ல. 25 தான் கல்யாணம் முடிக்கணும் என்றது இல்ல, 50 முடிக்கலும், 55 முடிக்கலும், 60 முடிக்கலும், கல்யாணம் முடிக்க யாருக்கும் வயசில்ல. எனக்கு தெரிய, நான் என்னோட வாழ்க்கையில சில விஷயங்களை பார்த்திருக்கிறேன். வெள்ளவத்த பள்ளிக்கு ஒரு வாலிபக்குள்ள வந்தாரு, அவருக்கு வயது 23 இருக்கும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில கோல் போட்டாரு, அதுல தபஸ்தலமா அவங்களை சந்திக்கணும், ஒரு ஏஜென்டான விஷயம் எனக்கு டெலிபோன்ல டிஸ்கஸ் பண்ணேலா, எனக்கு அனுமதி கொடுங்களேன் அவளை வந்து சந்திக்கிறதுக்கு. நான் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு போயிருக்கிற முகருக்கு அவர் வந்து சொன்னாரு, ஹஜ்ரத் அவனோட கிளாஸுக்கு வாரவன், உங்களோட கிளாஸ்ல ஒரு நாள் நீங்க பயான்ல சொன்னீங்க, உம்மை வாப்பட கல்யாணத்தையும் சில கட்டங்கள்ல செஞ்சு வைக்கணும் என்று சொல்லி நான் அப்படிப்பட்ட ஒரு ஃபத்வா கேட்டு வந்திருக்கிறேன் என்றார். அவர் இன்னும் கல்யாணம் முடிச்சில்ல, அவர் இன்னும் கல்யாணம் முடிச்சில்ல, அவருக்கு வயது 23. அவர் சொல்றாரு, என் உம்மட நிக்காக நான் செஞ்சு வைக்க போறேன், என் வாப்பவத்தை பிரிஞ்சு வாழ்றா, எங்களுக்காக வேண்டி அவ பொறுமை செஞ்சா, ரெண்டு தங்கச்சிமார கரை சேர்த்துட்டோம், ரெண்டு தாத்தமார கொடுத்துட்டோம், என் தம்பியை தருக்கிறாரு, அவர் இங்க தான் படிக்கிறாரு, நான் இப்ப மூத்தவரு, என் உம்மை வந்து எனக்கு சொல்லி சொல்றா, இப்ப வந்து எனக்கு பொறுத்துக்கொள் ஏதாவது, நான் கல்யாணம் செய்யணும், என்ன நிக்காக செஞ்சு வை என்று சொல்லி எனக்கு சொல்றாரு, சொல்றா நான் என்ன செய்ய. ஹஜ்ரத்துன்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு சொன்னேன், நான் பயான்ல சொன்னத்தை நீ செய்ய சொல்லி, கல்யாணம் செஞ்சு வைக்கிற சுண்ணத்தல்ல இபாதத்து, பன்கேஹோ பன்கேஹோ ரெண்டும் இருக்கிறது, கல்யாணம் முடிக்கோணும் முடிச்சு வைக்கோணும் ரெண்டும் இருக்கிறது, ரெண்டும் இருக்கிறது. வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ, வாழ்க்கையில ஞாபகம் வைங்கோ. சில பெண்களுடைய கார்கூசார்கள் சொல்ற கேட்டுக்கோங்க, என் நிக்காக பயான்களை சொல்லிருக்கிறேன். சீரியலில் ஒரு புள்ள வந்து சொன்னாரு, அவருக்கு அந்த ஊம பாச தெரியும், என்ன பாச, ஊம பாச, ஊமைகளோட பேசுவார், ஊமைகளோட பேசி அவங்க சொல்றத பயானா மொழிபெயர்ப்பார். ஒரு நாள் சொன்னார் வந்து, முஃப்தி சாப் நான் ஒரு புள்ளைய நிக்காக செய்ய போறேன், அந்த புள்ள பொறப்புலையே பேச இல்லாத புள்ள, பேச இல்லாத புள்ள, ஊம பாச நல்லா தெரியும் ஆனா வாய் பேசலா, காது செவிடு வாய் பேசலா, அந்த புள்ளைய நான் நிக்காக செய்ய போறேன், நான் முடிக்கவான்னு கேட்டாரு. நான் முதலாவது கேட்ட கேள்வி, உன் உம்மா உனக்கு என்ன அனுமதி கொடுத்துட்டாரான்னு சொல்லி, உம்மா என்ன சொல்றா, அவர் சிரிச்சு கொண்டு சொன்னார், ஹஜரத் என் உம்மாட்ட போய் அனுமதி கேட்டேன், எங்க உம்மா சொன்னா முடிச்சுக்கோ மகனே, பிரச்சனை இல்ல, வாயால ஊர்வலாய் பேசியிருக்க மாட்டா தானே, நல்ல புள்ள முடிச்சு கொண்டு சொன்னார், ஊர்வலாய் பேசில்லாத புள்ள முடிச்சுக்கோ, முடிச்சாரு முடிச்சுட்டாரு. கல்யாணம் என்றதுக்குதே முடியுங்கோ, ஆனா சும்மா முடிக்க வானம், ஒரு நோக்கத்தோடய முடியுங்கோ. ஜக்கரியாலேத்தான் துவா கேட்கிறாங்க, புள்ள இல்ல, புள்ள நிலையாவது, புள்ள கிடைக்கல, அல்லாட்ட கெஞ்சுறாங்க, முடியெல்லாம் பழுத்துட்டியாவா, முள்ளெல்லாம் தெரிச்சுட்டியாவா, ஆனாலும் உனக்கிட்ட துவா கேட்கறத விட்டு நான் நிராசேற்று போகலையாவா. பேசக்கூடாதுல்ல, எனக்கு புள்ள வேணும் ஒரே ஒரு நோக்கத்துக்குத்தான், எரிசுனி வயரிசுமின் ஆலி யாகூப், என்ற இல்முக்கும் என்ற நுபுவத்துக்கும் என்ற ஜுஹது நுபுவாவுக்கும் இந்த நுபுவத்துடைய வேலைக்கும் அனந்தரம் கொள்ளக்கூடிய ஒரு அனந்தரக்கார புள்ளையத்தான் கேட்டாங்க. சும்மா புள்ள கேட்க வாடம், என்னோட இஸ்லாத்துக்கு அனந்தரக்காராக்கள் வேணும், என்னோட இல்முக்கு அனந்தரக்காராக்கள் வேணும், என்னோட வீடுடைய வேலைக்கு அனந்தரக்காராக்கள் வேணும். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்விதான்,
நாங்களும் எனக்கு கல்யாணம் முடிக்க முந்தையே பார்த்துக்கோங்க. கல்யாணம் முடிக்க முந்தையே சொன்னாங்க, இந்த கனேகமான வாப்பமா இருக்கு, பிள்ளைகளை பத்தி கவலை பெருமாறுமா? புள்ளை கட்டு பைத்தார், ஒரு சிங்கள புள்ளை என்னைக்காக செய்ய போறாரு, அவருடைய விருப்பத்தை கல்யாணம் முடிச்ச போறாரு. இப்பத்தான் வாப்பக்கும் உம்மக்கும் கண்டர பண்றது. ஓடி வார, எங்கேயாலும் அனுப்பிடல ஜமாத்துல, எங்கேயாலும் பயானுக்கு அனுப்பிடுதா, எங்கேயாலும் ஒரு ஆளுமுடைய அவரை சம்பந்தப்படுத்தா, ஓடி வாரது. அப்படி அல்ல, புள்ளைய பத்தி இஸ்லாம் பேசுவதாக இருந்தா இஸ்லாம் புள்ள பிறக்கிறதுக்கு முந்தையே பேசிக்குது. இஸ்லாம் சொல்லுது தஜவ்வஜுல் வலூதல் வதூதல் அவுத், இறக்கம் உள்ள அதிகமாக புள்ள பாக்கியம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து முடிச்சுக்கோங்க, சும்மா முடிக்கவானோம். புள்ள பாக்கியம் உள்ள குடும்பத்தில் முடியுங்கோ, புள்ள வளர்க்கணும், அமானிடம் அல்லாஹ்வுல பதில் சொல்லணும். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முந்தி ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் உண்மைய சொல்றேன், கல்யாணத்துக்கு வயசு இல்ல பாப்பா. என்னோட ஊர்ல பழக்கம் ஊர்ல இருக்கும், என்ன பழக்கம், என்னப்பா வயசாச்சு கல்யாணம் முடிக்கலையா, என்னாச்சு வயசாச்சு கல்யாணம் முடிக்கலையா? வயசுக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி முடிக்கணும்? கனடாவில் இருந்தேன், அவங்களோட பரிகாசமா பேசினேன். உங்களோட ஊர் சட்டம் இருக்கு, எப்படி தெரியுமா சட்டம்? அவங்களோட ஊர்ல சட்டம், இந்த ஊர்லயே சட்டம் வந்தான், 18 வயசுல தான் கல்யாணம் முடிக்கணும், அதுக்கு முந்தைய கல்யாணம் முடிக்கலாம். எத்தனை வயசுல? 18 வயசுல தான் நிக்காக செய்யலாம், அதுக்கு பிறகு 18 வயசுக்கு முந்தி கல்யாணம் முடிக்கலாம். இது மனிதனால உருவாக்கப்பட்ட லோ, மனிதனால உருவாக்கப்பட்ட சட்டம். ஆனா அதே நாட்டில் இன்னும் ஒரு சட்டம் இருக்குது, 9 வயசுல ஒரு புள்ளைக்கு உம்மவாகவும் வேணும். எப்படி ஆகணும்? கின்ன சூக்ல வைத்து பார்த்தா இருக்குது, ஆக சின்ன வயசு உம்மா எத்தனை வருஷம்? 9 வருஷம். 9 வயசுல உனக்கு பிள்ளைய பெற்றிருக்கேனும் உம்மவாகும், ஆனா 18 தான் இதாகும். இதாகும் மனைவியாக ஆகும். என்ன விளையாட்டு? قل جاء الحق وزهق الباطل ان الباطل كان زهوقا. பாத்திலுக்கு அடிப்படை இல்ல. நாங்க சொல்றோம், நீங்க பெண்களை கண்ணியப்படுத்துறீங்களா? பெண்களை கண்ணியப்படுத்துறீங்களா? இஸ்லாம் சொல்லிருக்கிறே, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுல முடிச்சு காட்டினாங்க, 6 வயசு பெண்ணையும் நிக்காஹ் செய்தாங்க. உங்களுக்கு நீங்க வாழணும் என்றது இல்ல, நீங்க வாழணும் என்றதல்ல, உங்களுக்கு நிக்காஹ் செய்யலாம். 9 வயசுல ஆயிஷாவுடைய மானத்தில பேசி கையை வச்சாங்க, கார்ட்டூன் கிரினாங்க. அல்லாஹ் எப்படி தெரியுமா கேவலப்படுத்தினான்? அவங்கள ஊட்டுள்ளுக்கு 9 வயசுக்குள்ள புள்ளைய பெற்றிருக்குது. இன்னமொன்று சொன்னாங்க, நார்த் அமெரிக்கா இங்கே இருக்குது, எங்களை இஸ்லாமியர்களுக்கு இல்ல, மாட்டு மக்களுக்கு இருக்குது. 2வது கல்யாணம் முடிக்கலாது, ஆனா ஜினா செய்யலாம். நாங்கள் ஜினாவுக்கு லைசன்ஸ் தாரோம். எப்படி லைசன்ஸ் தருவோம்? மசாஜ் சென்டர் என்று லைசன்ஸ் தருவோம். எப்படி லைசன்ஸ் தருவோம்? கசினோட்ட பேர் லைசன்ஸ் தருவோம். எப்படி லைசன்ஸ் தருவோம்? உங்களுக்கு நாங்க இப்படிப்பட்ட வேற பேர்ல லைசன்ஸ் தருவோம். அந்த லைசன்ஸ் எடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஜினா செய்யலாம். கனடா வந்து சம்பவம் ஒன்று இன்டர்நெட் இருக்குது, பாருங்க. அல்லாஹ் மனிதனால உருவாக்கப்பட்ட சட்டத்தோட எப்படி அவனை போட்டு பைத்தியகரமாக்கிறான் சொல்லி. ஒரு ஜோர்தான் ஃபேமிலி கனடால வாழ்றாங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்குள்ள இந்த ஹஸ்பண்ட் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. அங்க ஒரு வெள்ளக்கார புள்ள இஸ்லாத்துக்குள்ள வருகிறது. அந்த புள்ள கலிமா சொல்ல முந்தி சொல்லுது,
நான் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு விருப்பம், ஆனா என்ன யாரு முடிப்பாங்க, என்ன யாரு முடிப்பாங்க? இவரை அரபி வந்த வேகத்தில் சொல்லித்தாரு, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்ன முடிச்சுக் கொள்வேன். அவ கலிமா சொல்லிட்டா, இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா, கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நடந்துச்சு, ஆனா ரெஜிஸ்டர் பண்ண இயலாது. லீகலி நாட்டு சட்டத்தில் இரண்டாவது கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ண இயலா, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாம வாழ்றாங்க. ரெண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச நாள் புகல்ல மனைவிக்கு, முதலாவது மனைவிக்கு கேள்விப்படுகிறது, கணவர் இப்படி உண்ட செஞ்சிட்டாராம், கணவர் இப்படி உண்ட கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம் என்ற செய்தி கேள்விப்பட்டோன்னே இவ குழம்பி நிற்கிறா. இவ மறுபக்கம் போட்டு பிறட்டா. இப்ப இப்ப என்ன தெரியுமா ஆச்சு, ஒரு மாதிரியா இவரும் அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு ஏதோ போறாரு. ஆனாலும் இந்த பொம்பளைக்கு சந்தேகம் புகழ்ந்த இவர் பேச்சு சொல்லித்தாரு. இரண்டாவது வைத்த அந்த வெள்ளக்கார புள்ளேட்ட சொல்லித்தாரு, இப்படித்தான் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எந்த நேரம் இந்த பம்ஸ் வெடிக்குமோ தெரியாது. சில கட்டங்கள்ல நான் மறியலுக்கு போக வேண்டிய கட்டம் வந்தாலும் வரும், பிரச்சனை இல்ல போவேன், பொறுத்துக் கொள்றேன் என்று சொல்லி இவர் ஏற்கனவே அறிவித்தல் கொடுத்துட்டார் இந்த வெள்ளக்கார பெண்ணுக்கு. அவ சொன்னா, நீங்க ஒரி பண்ணவான்னு நான் அதை பார்த்துக் கொள்றேன். யார் சொல்றா? அந்த ரெண்டாவது வைஃப் சொல்றா, வெள்ளக்கார பொம்புல நான் அதை பார்த்துக் கொள்றேன், நீங்க ஒரி பண்ணவாறாம். சரி, இப்ப என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் வாழ்றாங்க. ஒரு நாள் மனைவி, மூத்த மனைவி ஃபாலோ பண்றா கணவனை, ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய மாப்பிள்ள நேர ஒரு ஊட்டலுக்கு போறா. அந்த ஊட்டலுக்கு போனதுமே இவன் நேரே போலீஸ் கால் போட்டா, இந்த ஹஸ்பண்ட் இந்த நாட்டு சட்டத்தை வயலேட் பண்ணி ரெண்டாவது வைஃபோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு என்று சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிதன் தாமதம் 15 போலீஸ் வந்து அந்த வீட்டை ரவுண்ட் பண்ணாங்க. ரவுண்ட் பண்ணி இப்போ ஒரு போலீஸ்காரன் போயிட்டு கதவை தட்டுறாரு. ஏன்னா அவங்க சரியான உயிருக்கு பயம், கதவை தொடங்கக்குள்ள மசின் கன் எடுத்து சுட்டுடுவோம் என்று அச்சம் அவங்களுக்கு இருக்கும். அதனால என்ன செய்யறா, கதவை தட்டக்குள்ள அவங்களும் கண் எல்லாம் வச்சு கொண்டா என்ன செய்வாங்க, நீ சுட்டா நானும் சுடுவேன் என்ற அந்த கத்துல தான் தொடப்பாங்க. போயிட்டு கதவை தட்டினா அவர் வந்து கதவை திறந்தார். திறந்தோடனே சொன்னாங்களாம், சார் வி ஹாவ் அ கம்ப்ளைண்ட் அபவுட் யூ, உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது, உங்களோட மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறா, நீங்க ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா, நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறோம், இந்த நாட்டில் ரெண்டாவது கல்யாணத்துக்கு அனுமதி இல்லைன்னு. அந்த வெள்ளக்கார பொம்பளை ஊட்டத்திலிருந்து ஓடி வந்தா, வந்து சொன்னா நான் கல்யாணம் முடிச்சில்லன்னு சொல்லி அவ ஒரு லைசனை கொடுத்தா. என்ன லைசன் தெரியுமா, அவ ஏற்கனவே லைசன் எடுத்து வச்சிருக்கிறா ஒரு விபச்சாரி என்று சொல்லி, தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஏற்கனவே லைசன்ஸ் வச்சிருக்கிறா, எந்த நாட்டில் எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி இருக்குன்னு சொல்லி. போலீஸ்காரங்க காட்டிக்குது, நான் இவருடைய வைஃப் அல்ல, நான் ஒரு விபச்சாரி தான் என்று சொல்லி அந்த டாக்குமெண்ட காட்டினதுமே போலீஸ்காரன் சொன்னா, வெரி சாரி, எங்களை மன்னிச்சுக்கோங்க, என்ஜாய் யுவர் லைஃப் தான் போயிட்டான். இதுதான் அல்லாஹ் சொல்றான், மனிதனால உருவாக்கப்பட்ட எந்த சட்டத்துக்கும் அடித்தளம் இல்ல, அது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே போகும். ஜினா ஹராம் இல்ல, ரெண்டாவது கல்யாணம் ஹராம், ஜினா ஹலால். உங்களுக்கு 18 வயதுக்கு பிறகுதான் கல்யாணம் முடிக்கணும், ஆனா 9 வயசுல புள்ளைய கத்தரிக்கணும் உங்களுக்கு. சுபஹானல்லாஹ், குல் ஜா அல் ஹக் வஸஹக அல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூகா. வாழ்க்கையில் எப்பயுமே இஸ்லாத்தை கொண்டு வாங்குவோம். இஸ்லாம் என்ன சொல்லுது, நான் யாருக்கும் சொல்ல இல்லை, நீங்க பேச ரெண்டாவது கல்யாணம் முடியும்போது சொல்லி. நான் ஒண்ணு சொல்றேன், ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறவங்க டிரான்ஸ்பேரன்சி மிக தெளிவாக ஒன்று சொல்றேன், உள்ள வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ளவானோ, மனைவி பேச ரெண்டாவது முடிக்கிறவா மிக தெளிவாக சொல்லுங்கோ, நான் முடிக்கத்தான் போறேன், ஒளிச்சி மறைச்சி பொய் பேசி முடிக்கூடியவங்க நீங்க பைத்து 4 புள்ளைய பெற்றுட்டு ரெண்டாவது நிக்காக செய்யக்கூடிய டாக்குமெண்ட் போடுறீங்க, என்ன தெரியுமா, கல்யாணம் முடிக்காதவர் என்று சொல்லி. இப்ப எங்க பிரச்சனை வரும், நீங்க மௌத்தாகுவீங்க,
சில கட்டங்கள்ல சில பாவத்தை செஞ்சுட்டு மௌத்தாகுவோம், தௌபா செய்ய ஏழும், ஆனாலும் அந்த பாவத்துக்கு பின்னால் உள்ள ரியாக்ஷன்ஸ், அந்த பாவத்துக்கு பின்னால் உள்ள விளைவுகள் முடியாது. ஜினா செஞ்சிட்டோம், ஜினா செஞ்சிட்டோம், அல்லாஹ் எங்களை மன்னிப்பானாக. ஜினா செஞ்சிட்டோம், ஒரு ஜினாவில் ஒரு புள்ளையை பெற்றெடுத்துட்டோம், நாம தௌபா செஞ்சிடுவோம். அந்த புள்ள பொம்புல புள்ளையாக இருந்தா அந்த பொம்புல புள்ள வழி யார் வரப்போறாரு? அந்த பொம்புல புள்ளைக்கு யாரு குஃபு? அந்த பொம்புல புள்ளைக்கு யாரு மகரம்? அந்த பொம்புல புள்ள கலந்துரசம் செஞ்ச நாங்க செஞ்ச ஜினாவுக்கு தௌபா செஞ்சிட்டோம், நாங்க செஞ்ச ஜினாவுக்கு தௌபா செஞ்சிட்டோம். அன்பு தாயே, உன்னுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை யாருடைய குழந்தை? கணவனை ஏமாத்தேனும், நாங்க தௌபா செஞ்சிட்டோம். அனந்தர சொத்து பங்கு வைக்கப்பட போகுது, கணவன் சொத்து இந்த பிள்ளைக்கு போகுமா? இந்த பிள்ளைக்கு புகையலாது, இந்த பிள்ளைக்கு புகையலாது. வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்கோ, இந்த கற்பம், இந்த கரு ஒரு பெண்ணுடைய பெண்ணுடைய ரகம் அல்லாவிடத்தில் ரொம்ப பொறுமதியானது, ரொம்ப பொறுமதியானது. இதை பாதுகாக்க வேண்டும், இதை பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் இஸ்லாம் சொல்லுது, ஒரு பெண்ணுடைய கருவுடன் விளையாடினவன், ஒரு பெண்ணுடைய ரகமுடன் விளையாடினவன் கொலை செய்யப்பட வேண்டியவன், ஹஜ்ஜடிக்கப்பட வேண்டியவன். அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹஜ்ஜு ரகசியமாக கொடுக்கலா, பகிரங்கமாக கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஐயோ பாவம் என்று கூட சொல்லுவது பாவம், ஐயோ பாவம் என்று சொல்லுவது கூட பாவம். அந்த ரெண்டு பேருக்கும் கொடுக்கக்கூடிய தண்டனை பகிரங்கமாக கொடுக்கப்பட வேண்டும். ஐயோ பாவம் என்று கூட சொல்லக்கூடாது. ஏன்? ஒரு பெண்ணுடைய கற்பம், ஒரு பெண்ணுடைய கரு அவ்வளவு மகத்தானது. ஏன் காரணம் என்றா, நாங்க தவறு செஞ்சுட்டு பேசிடுவோம் சங்கதியே. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இன்ன பண்ணி சொல்ல கேட்டுக்கோங்க வாலிபர்களே, பேசித்தானாகணும், மறச்சேலாது, ஹக்க ஹக்காக சொல்லித்தான் ஆக வேண்டும். சொல்ல இல்லண்டா மனக்குமார்கள் எங்களை லானத்து செய்வாங்க. நீங்க ரெண்டு பேரும் புறங்குறீங்க, நீங்க ரெண்டு பேரும் பழகுறீங்க, நீங்க சொல்றீங்க அஞ்சு வருஷம் எஃப்ஐஆர், ஆறு வருஷம் எஃப்ஐஆர், ஸ்கூல் அட்வான்ஸ் லெவல் பசையில காலத்தில் இருந்து எஃப்ஐஆர் இருக்குது. நீங்க சொல்லிக் கொண்டு வந்து சொல்லி சொல்லி பார்த்தீங்க, கொண்டும் சரிவரல்ல. நீங்க ரெண்டு பேரும் பாக்குறீங்க என்ன தெரியுமா, நாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுவோம், குடும்பம் நடத்துவோம், வயிற்றுல புள்ள உருவாகட்டும், அப்ப ஒன்றும் செய்யலாம், எங்கட வாப்ப உமா செஞ்சு வச்சிருவாங்க என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து குடும்பம் நடத்திட்டீங்க, கல்யாணத்துக்கு முன்னால ஒன்று சேர்ந்துட்டீங்க. ரெண்டு மாசத்துல அந்த புள்ளைக்கு சக்தி போகுது, மனம் பெறுத்துது, டெஸ்ட் பண்ணி பார்த்தா வயிற்றுல புள்ள. இப்ப ஒன்றும் செய்யலாம், புள்ளேத குடும்பத்தால் ஓடி போறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு, பேச்சு சொல்றாங்க, இப்ப ஒன்றும் சண்டை பிடிச்சு வேலையில்ல, இப்ப பேசி வேலையில்ல. ஏந்த மவள் கற்பனையாகித்தா அவட புள்ள வயிற்றுல நிக்காக செஞ்சு நிச்சோனம், யாருக்கும் தெரியா, ராவோட ராவா பேச்சுவார்த்தை, ராவோட ராவா எல்லாம் முடிவிச்சுட்டாங்க. நாளைக்கு பாரி பள்ளியில கல்யாணம், நாளைக்கு இவர் தான் ஹஜரத் பயானுக்கு வருவாரு, கொழும்புல இந்த ஹஜரத்து வாராரு, மாஷா அல்லா இந்த ஹஜரத்து வாராரு, இந்த லெப்பேன் வாராரு, இந்த மதிஸ்தா புள்ளையில உட்காடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து அல்லாஹுமா அல்லி பைனஹுமா கமா அல்லத்த பைன ஆதம் வ ஹவ்வான துஆ கேட்டாலும் கூட வயிற்றுல உள்ள புள்ள ஹராமான புள்ளதான், வயிற்றில் உள்ள புள்ள ஹராமான புள்ள. அந்த புள்ள அவர புள்ள அல்ல, அந்த புள்ளைக்கு அனந்த வருஷத்துல பங்கு கிடைக்க மாட்டாரு. அந்த பொம்புல புள்ள பிறந்தா அவனுக்கு மகரம் இல்ல, அந்த பொம்புல புள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க நீங்க வழியா வரையலாது. விளையாடவானம், விளையாடவானம், இது லேசில் எல்லாம். ஒரு பெண்ணுடைய கற்பு அவ்வளவு மகத்தானது, ஒரு பெண்ணுடைய கற்பில சுமலக்கூடிய வளரக்கூடிய புள்ள அவ்வளவு மகத்தான புள்ள. எனவே வாழ்க்கையில புள்ள வளர்க்கிறது ஒரு மிக முக்கியமான அம்சம். அதனால தான் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாலே சொந்த ஊடல்ல
உங்களுக்கு என்று சொல்லி ஒரு இருப்பிடத்தை உருவாக்கிக் கொண்டு கலப்பிடம் கூடாது. ஒரு வீட்டலுக்கு போனா மாமி மருமகள் மைனிமாறு நானட வைஃப் தங்கிட வைஃப் சுபஹானல்லாஹ் எல்லாரும் ஒன்று கிருக்கிறீங்க, இந்த குடும்பத்துக்கு நீங்க எப்படி புள்ள வளர்க்க போறீங்க? இன்றைக்கு தெரியுமா உங்களுக்கு, மருமகன் வீட்டுக்கு வந்தா மாமி ஒரே ஓட்டம். என்ன ஓட்டம்? யார் வந்திருக்கிற மருமகன் வந்தது, மருமகன் வந்தது மாமி ஓட்டம். ஓட வேண்டிய மைனி வாரா மத்த நிப்பியா வந்தீங்க, சாப்பிட்டீங்களா? சுபஹானல்லாஹ். ஓட வேண்டிய மைனி வந்து வரவேற்கிறா, மற்றன வரவேற்க வேண்டிய மாமி பின்னுக்கால் ஒரே ஓட்டம். மருமகன் 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 மாமி மருமகன் யாரு வாப்பா? மாமி மருமகன் மனைவியை தலாக்கு சொல்ல ஏலும், மாமிய தலாக்கு சொல்லேலா? மாமி தியாமத்து வரைக்கும் மாமி. ஆனா மைனி வரவேற்கிறா வந்து வாங்க மச்சான். டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல மச்சன் கூட்டி கொண்டு போற தங்கச்ச டாக்டரை பாக்குறதுக்கு, அந்த வயசு பார்த்தா எல்லாம் பார்த்து சொல்றாரு யாரு? டாக்டர் சொல்றா தங்கச்சிட்ட மச்சன் நல்லா பார்த்து கொண்டு சொல்றது என்ன கலாச்சாரம்? நான் ஹக்க சொல்றேன், உண்மையை பேசுறேன். இஸ்லாம் சொல்லி இருக்குது மனைவிக்கு வீடு கொடுக்கோணும், மனைவிய உங்களோட கூரைக்கு கீழே வாழ வச்சோணும், அந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு உங்களோட மனைவி உங்களுக்கு அனுமதி வாங்கணும், அந்த வீட்டுக்கு ஒருவரை வெளுத்தம் பண்றதுக்கு உங்களோட மனைவி உங்களுக்கு அனுமதி எடுக்கணும். சும்மா கல்யாணம் முடிக்கிறில்ல, சும்மா கல்யாணம் முடிக்கிறில்ல, கல்யாணம் முடிக்க முந்தி வீடு தேவை. அஸ்கினு உன்னவின் ஹைசு சக்கத்தும் முதுதிக்கும். அப்ப நீங்க சொல்லுவீங்க ஹதுரா அப்படி என்ன இப்ப கல்யாணம் முடிச்சிர? அப்ப நாங்க சொல்லுவோம் பாலேஹி மிஸ்யாம், நோம்பு பிடிச்சு விடுவீங்க பாப்பா, நோம்பு பிடிச்சு விடுவீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்பது மனைவிக்கும் செப்பரேட் ஒன்பது வீடு கொடுத்தாங்க, ஒன்பது வீடு கொடுத்தாங்க, வீட்டுக்கு டாய்லெட் செஞ்சு கொடுத்தாங்க. புகாரி அமரத்தை படிங்க, மிக தெளிவான வசீரத்தோட பேசுறேன். நல்ல குடும்பங்கள் என்ன கட்டுப்பாட்டுல என்ன வீட்டுக்கு என்ன சூழல்ல எங்கட புள்ள வளரணும் எனக்கு சொல்லி ஒரு ஊடிக்கணும். ஒரு வீடு ஒரு மனிதன் வாழ்க்கையில குரான் ரெண்டு மாதிரி சொல்லுது, இன்னொரு ஆயத்துல சொல்லுது அப்படி ஆயத்து சஹிஹான ஹதீஸ் சிலசிலத்துல ஹாதிஸ் சஹிஹாவுல ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் சஹி என்று கண்டிருக்கிறாங்க. அல்லாஹும்ம அஃக்ஃபிர் லீ தன்பி வவஸ்ஸிஃ லீ ஃபீ தாரி வபாரிக் லீ ஃபீமா ரஸக்தனி, இன்னும் ஒரு ஹதீஸ் அதையும் சஹி என்று சொல்லிருக்கிறாங்க. அர்பஅன் மின் சஆதத்தில் மர் அர்பஅன் மின் சஆதத்தில் மர் அல் மர்அத்து ஸாலிஹா, ஸாலிஹான ஒரு மனைவி, ஒரு விசாலமான வீடு, ஒரு விசாலமான வீடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சீரழித்தது கடையாளம். அது எனக்கு இந்த வீடு இருக்கிறது, எனக்கு இந்த இருப்பிடம் இருக்கிறது. சுபஹானல்லாஹ். வாப்பா மௌத்தானா குடும்பத்தில் சண்டை, ஏன் சண்டை வாப்பா? ஒரு வீட்டுக்கு நாலு பேர் சண்டை பிடிக்கிறாங்க, கல்யாணம் முடிக்க முடியல பார்த்துக்கோங்க. எனவே மிக அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு சொல்லி தனி பாடம் ஒன்று இருக்கிறது. அந்த பாடத்தை இங்க இருக்கக்கூடிய கண்ணியமான உலமாக்கள் அணுகி நான் கல்யாணம் முடிக்க முன் என்ன செய்யணும், ஏதோ பிள்ளை எப்படி வளர்க்கணும், குரான் என்ன சொல்லுது, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பாப்பா மகனுடைய உறவு எப்படி இருக்கணும், இதை பற்றி குரான் மிச்சம் கலைச்சிருக்கிறது. இவைகள் அனைத்தையும் மையமாக வைத்து குழந்தைகளை வளர்த்து அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் சபிக்குவானாக. நம் அனைவருடைய குழந்தைகளை கொண்டும் அல்லாஹ் நம்முடைய கண்களை குளிர வைப்பானாக. யல்ல பிள்ளைகளை கொண்டு முகத்தில் கரிய சாயத்தை பூசிடாதே அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்ணை குழந்தைகளை கொண்டு குளிர வைத்தது போல எங்களுடைய கண்களையும் குளிர வைப்பாயாக.
கேவலப்படுத்திடாதே அல்லாஹ், எங்களுடைய மதாபிதாக்களை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்வாயாக, எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பள்ளி நிர்வாகத்துக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்துணை சகோதரர்களுக்கும் பல மாதங்களாக என்னை அழைத்து இங்கிருக்கக்கூடிய உலமாக்களுக்கு முன்னால அவர்களிடம் படித்த ஒரு பாடத்தை ஒரு ஆசானுக்கு முன்னால ஒரு மாணவன் சொல்லுவது போல சில விஷயங்களை அவர்களுக்கு முன்னால சொன்னேன். அதை அவர்கள் சரியென்று கண்டால் நான் சரியென்று ஏற்றுக்கொள்கிறேன். என்னை அவர்கள் திருத்தினால் நான் என்னை திருத்திக் கொடுக்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இந்த நிர்வாகத்துக்கும் ஊர் ஜமாத்தினர்களுக்கும் குறிப்பாக அன்பு தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சின்னஞ்சிறார்களுக்கும் பள்ளியை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பான சின்ன சிறு குழந்தைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து நல்லா துவா செய்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.